ஜபம் செய்வோம். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் ஃபார் அ வேர்ட் ஆஃப் ப்ரேயர். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். இந்த முகாமிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக நம்முடைய இருதயங்களை அவருக்கு நேராக நாம் திருப்புவோம். தேவன் இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்ததிலே ஒரு நோக்கம் உண்டு. ஆகையினால் ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுப்போம். கர்த்தர் மெய்யாகவே இந்த நாளிலே நம்மோடு பேசி நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எங்கள் மகா பெரிய தேவனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கருப்பொருளுக்காக, வெற்றி என்ற ஒரு கருப்பொருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருந்து இந்த முகாமிலே கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் அனைவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே கூட நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும், என்னோடு கூட பேசும். எங்களை உடைத்து உருக்கி உருவாக்கி உம்முடைய சித்தமான பாதையிலே எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். வெற்றிவேந்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த முகாமுக்கு வருக வருக என்று நாங்கள் வரவேற்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்தும் இந்தியாவின் பல பகுதியிலிருந்து நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நோக்கமில்லாமல் நம்மை இந்த இடத்திலே கூட்டி வந்திருக்க மாட்டார். ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை இங்கே கூட்டி வந்திருக்கிறார். ஆகையால் அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த முகாமிற்காக அதிகமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் ஜெபித்திருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சங்கிலி ஜெபங்கள், அரை இரவு ஜெபங்கள், இப்படியாக அதிகமாக இந்த முகாம்களுக்காக அதிகமாக ஜெபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த முகாமிலே நீங்கள் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒரு நிகழ்ச்சியையாவது நீங்கள் விட்டுவிடக்கூடாது. காலையிலே பங்கு பெற்று விட்டோமே என்று மாலை கூட்டத்தை விட்டுவிடக்கூடாது. மாலையிலே பங்கு பெற்று விட்டோமே என்று இரவு கூட்டத்தை விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த நாளிலே கூட உங்களோடு கூட பேசும்படியாக இங்கே தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆகினாலே ஒரு மனப்பாடோடு கூட, எதிர்பார்க்கும் சிந்தனையோடு கூட, ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு கூட இங்கே நாம் கூடி வந்திருப்போமே. ஆனால் தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகையால் நம்முடைய எண்ணங்களை சிதறவிட வேண்டாம். பிசாசு நம்முடைய எண்ணங்களை இங்கும் அங்குமாக சிதறடிப்பதற்கு நாம் அனுமதிக்காதபடி தயவுசெய்து உங்களுடைய எண்ணங்களை காத்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு கொடுத்த கருப்பொருள் என்னவென்றால் வெற்றி அல்லது ஜெயம் அல்லது மேற்கொள்ளுதல். ஆகையினால இந்த வெற்றியை குறித்துள்ள தலைப்புகளின் கீழ் உங்கள் மத்தியிலே இங்கே பலவிதமான செய்திகள் கொடுக்கப்படும். அருமையானவர்களே, இந்த வெற்றி என்ற ஒரு தலைப்பை கீழ் நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களே ஆனால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வெற்றியை குறித்து வேதத்திலே ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றி சிறந்து செங்கடலை பிளந்து வந்தார், யோசுவாவை கொண்டு கானான் தேசத்திலே எவ்விதமாக ராஜாக்களை அவர் ஜெயித்து சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்தார். இப்படி நெடுகவே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றி கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகிலும் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே முன்னோடியாக நான் சொல்லி என்னுடைய செய்திக்கு நான் நேரடியாக கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அல்லது சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 16:33 வசனத்தில் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகையால் நம்முடைய ஆண்டவர் உலகத்தை
ஜெயிக்கிற ஒரு ஆண்டவராக இருப்பதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே வண்ணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் வெற்றியினுடைய ரகசியங்களை குறித்து ரோமர் கடித நிருபத்திலே அவர் சொல்லும் போது, ரோமர் 7 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் போது அவருக்கு வருகிற பாவத்திலே வருகிற போராட்டங்களை குறித்து 7 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். 8 அதிகாரத்திற்குள்ளே நீங்கள் வரும்போது ஆரம்பத்திலேயே 2 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவியனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளிலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்று சொல்லுகிறார். அப்படியானால் போராட்டங்கள் 7 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், 8 அதிகாரத்திலே தேவன் கொடுத்த ஒரு பெரிய விடுதலையை அங்கே சொல்லுகிறார். இன்னும் அந்த அதிகாரத்தினுடைய முடிவிலே வரும்போது 8:36-37 அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவருக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் இவைகளையெல்லாம் குறித்து முடிவாக அவர் என்ன சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆங்கிலத்திலே We are more than conquerors through Jesus Christ our Lord. பாருங்கள், போராட்டம் சங்கடங்கள் எதிர்க்க முடியாத ஒரு நிலைமை தடுமாற்றங்கள் அவைகளெல்லாம் மீறி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெற்றி. 38 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், We are more than conquerors through Jesus Christ our Lord என்று 37 வசனத்திலே அவர் அழகாக அங்கே சொல்லுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அனைவருக்கும் அறிந்த வண்ணமாக இந்த உலகத்திலே அவளை சிலுவையில் அடித்து ஜெயித்தவராக வெற்றி சேர்ந்தார். 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். ஆகையால் அவர் ஜெயித்த போது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:57 இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயத்தை குறித்து அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருளும் இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் என்னுடைய செய்தியிலே கூட எவ்விதமாக இயேசு ஒவ்வொரு சோதனைகளிலும் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு குறைவுகளிலும் அவர் மேற்கொண்டார் என்று என்னுடைய செய்தியிலே நான் கூறுவேன். இயேசு நம்மை போல இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் நமக்கு மேற்கொள்ளுதலின் ஒரு வாழ்க்கையை அல்லது வெற்றியின் ஒரு வாழ்க்கையை அவர் சுதந்திரித்து வைத்திருக்கிறபடியால் நாம் ஒவ்வொருவரும் கூட ஜெயம் கொள்ளலாம், வெற்றி வாழலாம் என்ற ஒரு தைரியத்தோடு கூட இந்த செய்தியிலே ஒவ்வொரு செய்தியிலும் நான் உங்களோடு கூட அதை குறித்து நான் பேசுவேன். கவனமாக கவனித்திருப்பீர்களானால் நீங்களும் அந்த வெற்றியுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல முடியும். 2 கொரிந்தியர் 2:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வார்த்தனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி, அவருடைய வாசனையை அறிவிக்கக்கூடிய ஒரு நற்கந்தங்களாக ஒரு ஊழியர்களாக தேவன் அவரை தெரிந்து கொண்டதை பார்க்கலாம். இன்னும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் பார்க்கும்போது அந்த வெளிப்படுத்தின விசேஷமாகிய அந்த புத்தகத்திற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று என்னை பார்த்து கேட்பீர்களானால் நான் சொல்வேன், அது வெற்றியின் புத்தகம் என்று நான் சொல்வேன். இந்த வெற்றியை குறித்து இந்த புத்தகத்திலே ஏராளமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 நாம் அங்கே பார்க்கிறோம் எவ்விதமாக ஆண்டவர் மிருகத்தையும் அவனோடு கூட சேர்ந்த 10 ராஜாக்களையும் அவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வாசிக்கிறோம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அருமையானவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியால் மிருகத்தையும் அவனோடு கூட சேர்ந்த ராஜாக்களையும் அவர் ஜெயிப்பார் என்று ஜெயிக்கிற ஒரு ஆண்டவராக நாம் வாசிக்கிறோம். இவன் இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்திலே கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் 10 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாக இருக்கும் இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான்.
அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். கடைசியான ஒரு வெற்றி, எவ்விதமாக மிருகம் தள்ளப்பட்ட கந்தகமும் அக்கினி மருகிற இடத்திலே சாத்தான், உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின சாத்தான் அங்கே தள்ளப்படுவான் என்று ஒரு முற்றுமுடிய ஒரு அல்டிமேட் வெக்டரியை ஆண்டவர் இங்கே சொல்வதை பார்க்கலாம். இன்னும் கூட நான் ஏற்கனவே சொன்னவனமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை வெற்றியின் புத்தகம் என்று நான் சொல்வேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:3 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே தேவன் ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவர் பத்துமே தீவிலே நாடு கடத்தப்பட்டு தனிமையாக அங்கே மரமும் கிடையாது ஒன்றும் கிடையாத இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவுக்குரிய ஊழியத்தின் நிமித்தமாக அவர் நாடு கடத்தப்பட்ட போது தேவன் அவருக்கு ஒரு கடைசியிலே நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது அவர் அங்கே ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளை குறித்துள்ள செய்தியை யோவானுக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு சபைகளையும் குறித்து முடிக்கும் போது ஆண்டவர் எவ்விதமாக முடிக்கிறார், எபேசு சபையை குறித்து சொல்லி முடிக்கும் போது, இன்னும் பெர்கம சபையை குறித்து சொல்லி முடிக்கும் போது, இப்படியாக ஒவ்வொரு சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லி முடிக்கும் போது ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், அவனுக்கு என்னென்ன வெகுமதிகளை எல்லாம் நான் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். 2:7 பார்க்கும் போது எபேசு சபையை குறித்து சொல்லும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய பரதேசத்தில் மத்தியில் இருக்கிற சீவ விருட்சத்தின் கனி. அவ்விதமாகவே நீங்கள் ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்வதை பார்க்கலாம். 11:11 பின்பகுதியை பாருங்கள். அவர் பெர்கம சபையை குறித்து அங்கே சிமர்னா சபையை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், ஜெயம் கொள்கிறவன் 2 மரணத்தினால் சேதமடைவதில்லை. இன்னும் கூட நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 17 அங்கே சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். 26 நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், 2:2 ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறேன், நான் பிதாவிடத்திலே அதிகாரம் பெற்றது போல அவனுக்கும் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னும் 3:5 நீங்கள் பார்க்கும்போது ஜெயம் கொள்கிற வினவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். 12 சொல்லுகிறார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என் ஆலயத்திலே தூணாக்குவேன். 21 பார்ப்பீர்களேயானால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் என்று 20 சொல்லிவிட்டு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஜெயம் கொள்ளுதல், ஜெயம் கொள்ளுதல் இன்னுடைய முகாமினுடைய கருப்பொருளும் ஜெயம் அல்லது வெற்றி அல்லது மேற்கொள்ளுதல். இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் 7 விதமான காரியங்களை சொல்லுகிறார். இந்த சபையாரை குறித்து ஆண்டவர் அநேக பாராட்டுதலான காரியங்களை சொல்லுகிறார். இந்த சபையிலே காணப்படுகிற குற்றங்களையும் பாவங்களையும் ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். இந்த சபை ஒவ்வொரு சபையை குறித்தும் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். என்னவென்றால், நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிவேன், என்ன உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ எப்படி என்னிடத்திலே அன்பாயிருந்தாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு நீ பட்ட பிரயாசங்களை நீ அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல இடங்களிலிருந்து பல திசைகளிலிருந்து இங்கே வந்திருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறார். தேவன் அறிவார், எல்லாம் அறிவார், எல்லா என்னை அறிவார் என்று நாம் பாடினோம் அல்லவா. ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்லும் போது, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் மூலையில் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், அல்லது ஒரு ஓரத்தில் இருக்கலாம், அல்லது எப்படி பார்க்க இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது என்று பார்க்கும்படியாக வந்திருக்கலாம், அல்லது ஒரு சகையை போல ஒருவருக்கும் தெரியாமல் ஒளித்து கொண்டு மரத்தில் மேல் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்திலே 23:24 ஆண்டவர் சொல்லும் போதுவாக சொல்லுகிறார், எவனாகிலும் தன்னை நான் காணாதபடி மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள முடியுமோ, நான் அவனை பார்க்க கூடாதபடி யாராகிலும் என்னை ஒழித்துக் கொள்ள முடியுமா, அதாவது தன்னை எனக்கு ஒழித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்கிறார் ஆண்டவர். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் ஒருவராவது அவர் நம்மை காணாதபடி நம்மை ஒழித்துக் கொள்ள முடியாது என்பதை தன்னுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் முதலாவதாக உணர்த்துகிறார்.
சங்கீதக்காரன் 139 சங்கீதத்தில் அவன் விதமாக சொல்லுகிறார், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், அது மாத்திரமல்ல என் உட்காரதலை அறிந்திருக்கிறீர், என் எழுந்திருப்பதில் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர், நான் படுத்தாலும் நான் தூங்கினாலும் நான் நடந்தாலும் நீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் முற்புறத்தில் இருக்கிறீர், என் பிற்புறத்தில் இருக்கிறீர், என் படுக்கையை சுற்றிலும் இருக்கிறீர், நான் எங்கே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், உம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போக முடியும் ஆண்டவரே, பாதாளத்திலே போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீரே, உமக்கு மறைவாக என்னை ஒழித்து கொள்ள முடியாது, என்னை மறைத்து கொள்ள முடியாது, என்னை மூடிக்கொள்ள முடியாது என்று சங்கீதக்காரன் 139 சங்கீதத்திலே அங்கே சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆகையால் அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆராய்ந்து நம்மை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, வேத புத்தகத்திலே நீங்கள் பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:2 ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகளாம், ஆனால் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். தேவன் நம்மை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை நிறுத்து பார்க்கிறார். அவருடைய தராசிலே தேவன் நம்மை நிறுத்து பார்க்கிறார். சபைகளையும் இந்த 7 சபையாரையும் ஆண்டவர் நிறுத்து பார்க்கும்போது அதிலே பல குறைகள் இருந்தது. அந்த குறைகளை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அந்த பாவங்களை தான் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். சில சமயங்களிலே கடுமையாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்வதை பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆவிகளை மாத்திரமல்ல, ஆங்கில வேதாகமத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2:3 சொல்ல, நம்முடைய செயல்களையும் ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறாராம். ஆகையால் ஆண்டவருடைய நிறுவையிலே பில்தெஷர் எனப்பட்ட ஒரு ராஜா இருந்தான், நேபுகாத்நேச்சாருடைய குமாரன். அவன் குடித்து வெறித்து ஆண்டவருடைய பாத்திரங்களை எல்லாம் தீட்டு பண்ணித்தனாக இருக்கும்போது அங்கே ஒரு கையெறுப்பு செவரிலே வானத்திலிருந்து வந்து எழுதினது. என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பர்சீன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தெக்கேல் என்றால் நீ தராசிலே நிறுக்கப்பட்டு நீ குறையாக காணப்பட்டாய். சோ தானியேல் அதை வியாகியானம் பண்ணும்போது சொல்லுகிறான், உன்னுடைய தகப்பனுக்கு தேவன் செய்ததையெல்லாம் நீ அறிந்திருந்தும் நீ இப்படிப்பட்டதான பாவத்திலே நீக்கப்பட்டு தேவனுடைய பார்வையிலே அவருடைய தராசிலே நிறுக்கப்பட்டு நீ குறையாக காணப்பட்டபடியால் இன்றைக்கு உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற ஆண்டவர், நம்மை தராசிலே நிறுத்து பார்க்கிறவர். ஒவ்வொரு சபையை குறித்தும் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவைகளை நாம் சுருக்கமாக பார்த்து நாம் ஆண்டவருடைய தராசிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நம்முடைய குறைவுகளை நிறைவு செய்யும்படியாக இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். எபேசு சபைக்கு எழுதின முதலாவதான அவர் சொல்லும்போது, அந்த சபையாருக்கு சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் அடிக்கடி அறிந்திருக்க வண்ணமாக, வேதத்தை படித்திருக்கிற வண்ணமாக, எபேசு சபையானது சிறந்த ஊழியர்களால் தேவனுடைய ஆலோசனைகளை பெற்ற ஒரு திருச்சபை. பெரிய பெரிய தலைவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு ஊழியம் செய்திருக்கிறார், அப்பல்லோ அந்த திருச்சபைக்கு ஊழியம் செய்திருக்கிறார், அது மாத்திரமல்ல யோவான், தீமோத்தேயு, சீலா, அக்யுல்லா, பிரிசில்லா, இப்படிப்பட்டதான தேவ மனிதர்கள் எல்லாம் இந்த சபைக்கு அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே இயேசு சொன்ன வண்ணமாக லூக்கா 12:48 எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகமும் கேட்கப்படும். எபேசு சபையை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் பாராட்டுகிறார். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அறிந்திருக்கிறபடியால் நாம் பாராட்டுகிற காரியங்கள் எல்லாம் ஏராளமானதாக இருக்கலாம். அதே வண்ணமாக எபேசு 2:2 வெளிப்படுத்தின விசேஷம் 2:2-3 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய பிரயாசத்தை பாராட்டுகிறார், அவர்களுடைய பொறுமையை பாராட்டுகிறார், அவர்கள் அப்போஸ்தலர்கள் இல்லாதவர்களை சோதித்து கண்டுபிடித்ததை பாராட்டுகிறார், அவர்களுடைய பொறுமையும் இளைப்படையாத பிரயாசத்தையும் அவர் பாராட்டுகிறார். பாராட்டிவிட்டு 4:1 ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறைவு உண்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அப்படி என்றால் அது என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த எபேசு சபையை குறித்து சொல்லுகிறாரே. அப்படியானால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அதுதான் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது கொண்ட ஒரு அன்பு. எவ்விதமாக ஆண்டவர் நம்மை உளையான சேற்றிலும் பாவ குழியிலும் இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தாரே, அப்பொழுது நாம் ஆண்டவர் பேரிலே வைத்திருந்த அன்பு
சிநேகம். அது மாத்திரமல்ல, எகிப்து ஜனங்கள் எகிப்தியரை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் எவ்விதமாக இந்த இருப்பு காலவாயிலே த அயன் ஃபர்னஸ் எனப்பட்ட அந்த ஃபர்னஸிலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அப்படி மீட்டு கொண்ட போது அவர்கள் எவ்விதமாக ஆண்டவரிடத்திலே அன்பு, ஆண்டவரே எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்தோம், எவ்வளவு பாவத்திலே இருந்தோம், எவ்வளவாக நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், எவ்வளவாக இந்த பார்வோன் எங்களை ஒடுக்கி அடிமையாக வைத்திருந்தான் என்று சொல்லி அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்ற போது எவ்விதமாக ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். நீங்கள் பார்க்கும்போது மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வெற்றி பாடல்களை பாடுகிறார்கள், மிரியமும் ஸ்திரீகளுமாக சேர்ந்து ஆடல் பாடலோடு அந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் பேரில் இருந்த அன்பு, நாம் பிரகாசிக்கப்பட்ட காலத்திலே ஆண்டவர் என்று சொல்லும் போது ஆண்டவரை நோக்கி வேத புத்தகத்தின் மேலில் இந்த அன்பு, வேத புத்தகத்தை நேசிப்போம், எவ்வளவா இதில் ஆழமாக படிக்க வேண்டும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன பாக்கெட் ஒரு நியூ டெஸ்டமெண்டை கூட பையிலே வைத்து கொண்டு அல்லது நம்முடைய முன்பணியிலே வைத்து கொண்டு பஸ்லே போனாலும் அதை படிப்போம். அல்லது எனக்கு தெரியும் ஒரு சில சகோதரர்கள் முக்கியமான வேத பகுதிகள் எல்லாம் மனனம் செய்வதற்காக அதை அவர் காடிலே எழுதி ஃபேக்டரியில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மிஷின் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் அதை படித்து கொண்டு அப்படியாக அலாதி ஒரு பிரியம் தேவனுடைய வார்த்தை. அதுதான் ஆதியிலே கொண்டிருந்த ஒரு அன்பு, ஒரு பாசம், ஆண்டவர் பேரில் இருந்த ஒரு உற்சாகம். ஆண்டவருடைய நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்றால் வேக வேகமாக ஓடி காலம் நேரம் பாராமல் இரவு பகல் பாராமல் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிக்கிற ஜெபம். எனக்கு தெரியும் ஒரு சில சகோதரர்களை சாட்சி சொல்லும் போது அப்படியே அவர்கள் கண்களிலிருந்து மலமலை என்று தண்ணீர் ஓடும். என்னவென்றால் இப்படிப்பட்ட துரோகியாகிய என்னை கூட ஆண்டவர் ரட்சித்தாரே என்று அவருடைய பேரிலே இருக்கிற அன்பு. ஸோ ஆதியிலே இருந்த அன்பு என்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆண்டவர் இரண்டாம் அதிகாரத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். என்ன சொல்லுங்க, வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி. என்ன ஒரு பக்தி என் பேரிலே உனக்கு இருந்தது, என்ன ஒரு டிவோஷன் என் பேரிலே இருந்தது. நான் உன் கையை பிடித்தேன் அல்லவா, அந்த கையை பிடித்த போது நீ என்மே இருந்த நேசம் அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய கையை பிடித்த போது நாம் என்ன செய்தோம், அவரையே சுற்றி சுற்றி வந்தோம். எவ்விதமாக ஒரு மனவாட்டி மனவாளனையே சுத்தி சுத்தி வருவது போல நாமும் நம்முடைய ஆண்டவரையே சுத்தி சுத்தி வந்து கொண்டிருந்தோம். ஆண்டவரை தவிர வேறு யாருமே நமக்கு மைண்டில் ஓடாது, வேறு எந்த ஒரு சிந்தையும் நம்முடைய நேசத்தை எடுக்கவே முடியாது. அவரே நம்முடைய நினைவாக இருந்தார், அவரே நம்முடைய பற்றாக இருந்தார். அதுதான் ஏசாயா சொல்லும் போது 26:8 அவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26:8 நீங்கள் பார்க்கும் போது பின்பகுதியை பாருங்கள், உமது நாமமும் உம்மை பற்றிய நினைவும் என் ஆத்துமா வாஞ்சையா இருந்தது. உமது நாமமும் உம்மை பற்றிய நினைவு, எப்போது நான் உம்மை பற்றி தான் நினைச்சிட்டு இருப்பேன், ஏனென்றால் என்னுடைய ஆத்தும நேசர் நீர், நீர் எனக்கு செய்தீர், நீர் என்னை விடுவித்தீர். அதுதான் ஆதியிலே இருந்த இளவயதின் பக்தி. இன்னும் ஏசாயா 26:9 நீங்கள் பார்க்கும் போது அவர் அங்கே சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், 26:9 என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையிலும் நான் உம்மை தேடுகிறேன். இரவிலே வாஞ்சை, காலையிலே தேடுதல், இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு அன்பு எங்கே போனது? அதைதான் எபேசு சபை, உனக்கு பிரயாசம் உண்டு, உனக்கு நீ எவ்வளவோ காரியங்களை எல்லாம் எனக்கு செய்திருக்கிறாய், ஆனால் உன்னுடைய அன்பு தணிந்து விட்டதே. நீ என் ஆதியிலே ஆரம்ப காலத்திலே என் பேரிலே வைத்திருந்த அன்பு குறைந்து விட்டது என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறைவு உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னோடு கூட நீர் பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் உன்னத பாட்டின் புத்தகத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே ஒரு மணவாளனும் மணவாட்டியும்
எவ்விதமாக ஒருவரை ஒருவர் நேசிப்பதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். உன்னத பாட்டின் புத்தகத்திலே 5:16 அங்கே அவள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 5:16 அவள் சொல்லுகிறார், இவரே என் நேசர், எருசலேம் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர், ஹி இஸ் மை பிலவட். இவருக்கு மேல எனக்கு நேசம் யாருமே கிடையாது, இவரை தவிர அவர் அன்பு வேறு யாருக்குமே கிடையாது, இவரை தவிர வேறு யாருக்கும் என்னுடைய இருதயத்திலே இடம் கிடையாது. ஹி இஸ் மை பிலவட், நாட் ஓன்லி ஹி இஸ் மை பிலவட், ஹி இஸ் மை ஃப்ரெண்ட், அவர் என் சிநேகிதர். சிநேகிதர் என்று சொல்லும் போது நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு எத்தனையோ காதலர்கள் காதலிகளோடு, காதலிகள் காதலர்களோடு நேரம் காலம் தெரியாமல் அந்த டெலிபோனிலே வைத்து கொண்டு பேசிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனோடு பேசுகிறோம். தேவன் நம்மோடு எதின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். உன்னத பாட்டு 2:3 அவருடைய நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்ந்தேன், அவருடைய சமூகத்திலே நான் போய் எப்பொழுது உட்கார்வேனோ, அவருடைய சமூகத்திலே நான் உட்கார்ந்தேன். எப்படி எப்பவும் எந்திரிச்சு கடமைக்கு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு எப்போ எந்திரிச்சு ஓடலான்னு, வாஞ்சையோடு கூட நான் உட்காருகிறேன், அவருடைய சத்தத்தை வாஞ்சையோடு கூட நான் கேட்கிறேன். இன்னும் கூட நீங்கள் பார்க்கும்போது சூலமுத்தி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உன்னத பாட்டின் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே அவளை குறித்து சொல்லும் போது அவள் எவ்விதமாக ஆண்டவரை நேசித்தபடியினாலே எந்த ஒரு காரியமும் அவள் ஆண்டவரை விட்டு பிரிக்க கூடாதபடி அவள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு அங்கே கொடுத்திருப்பதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உன்னத பாட்டின் புத்தகத்திலே கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் 7:12 அவள் சொல்லுகிறார், வாரும் நேசரே, அதிகாலையில் நீர் வாரும், என்ன செய்வேன், திராட்சை தோட்டங்களுக்குள்ளே அணைத்து செல்கிறேன், பூ மலர்ந்ததோ மாதுளஞ்செடிகள் பூத்ததோ என்று பார்ப்போம், ஏன் என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு தருவேன். I will give the precious things of my love. நான் சிலதையெல்லாம் நேசமாக நேசித்து வைத்திருக்கிறேன், இவைகளெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த நபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தது, டிவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற எல்லாரை காட்டிலும் என் நேசத்தின் உச்சிதமையே இந்த ப்ரெஷியஸ் டைம், ப்ரெஷியஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப், ப்ரெஷியஸ் திங், எவ்ரி திங் லார்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ. அதுதான் ஆதியிலே இருந்த அன்பு. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக நீதிமொழிகளின் புத்தகம் 8:30 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8:30 நித்தம் நான் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து, தயவுசெய்து வேத புத்தகத்தை பாருங்கள், எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன், எப்பொழுதும் ஆல்வேஸ் ஐ ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவர்தான் நித்தமும் எனக்கு அவருக்கு பிரியம், நித்தமும் நித்தமும் அவர் சமூகத்திலே நான் களி கூர்ந்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவருடைய சமூகம் நமக்கு களி கூறுகிற ஒரு சமூகமாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை, ப்ரையாரிட்டி நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பதற்கு நாம் கொடுத்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய ப்ரையாரிட்டியை மற்றவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்களா? நம்முடைய ஆண்டவரிலே வைத்திருக்கிற நேசமும் பாசமும் ஆண்டவருக்கே என்று காணப்படுகிறதா, அல்லது ஆண்டவர் பேரில் இருக்கிற அன்பு வேறு யாரோ திருடி போய்விட்டார்களா என்று நாம் நம்முடைய இருதயத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு செய்தியிலும் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 14:31 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவிடத்திலே அன்பாயிருக்கிறேன், ஆகையால் என்ன, அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் பிதாவிடத்திலே அன்பாயிருக்கிறேன், ஆகையால் அவருடைய சமூகத்திலே நான் களி கூறுகிறேன், அவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறேன், அவரோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசுனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் தன்னுடைய நேரங்களை எல்லாம் கிரமமாக முதலாவதாக முன்னுரிமை குறித்து, எவ்வளவோ ஊழியங்கள் இருந்தது, எவ்வளவோ தேவைகள் இருந்தது, ஆனால் அவர் பார்ப்பீர்களானால் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 1:16 நீங்கள் பார்க்கும்போது
34 வசனத்தை பார்க்கும்போது சாயங்காலத்தில் ஏகப்பட்ட வியாதியஸ்தர்கள். 35 வசனத்தை பார்க்கிறோம், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே பிதாவோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். எவ்வளவாய் பிதாவை அவர் நேசித்தார். அவர் சொல்லுகிறார் யோவான் 14:31, ஐ லவ் மை ஃபாதர், ஐ லவ் மை காட். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் காலையில எழுந்து படுக்கையை சுற்றி சுற்றி வருகிறோமா? ஒரு காலத்தில் காலையில் 4 மணிக்கு எழுந்திருந்த ஜெபித்து வேதத்தை வாசித்த நீ, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 2:27 வசனத்திலே, முகத்தை காண நான் வந்தேன், ஆனால் நீயோ எனக்கு முதுகை காட்டிவிட்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 2:32, என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள், என்னை மறந்து கோயில்களை கட்டுகிறார்கள், என்னை மறந்து ஊழியங்களை செய்கிறார்கள், என்னை மறந்து கூட்டங்களுக்கு போகிறார்கள், ஆனால் எண்ணி முடியாத நாட்களாக நான் அவருடைய உள்ளத்தின் நேசமாக இல்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தாலும், ஏகப்பட்ட வேலைகளும் ஊழியங்களும் இருந்தாலும், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவர் ஜெபம் பண்ணும்படி போகிறார். இன்னும் சாயங்காலம் ஆனபோது என்ன செய்கிறார் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:22 நீங்கள் பார்க்கும்போது, அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். மத்தேயு 14:5, 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்திருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் திருப்தி அடைந்து விட்டு இயேசு என்ன செய்கிறார், ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிடுகிறார். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை, ஜனங்களெல்லாம் ஒட்டிக்கிறாங்க. யாருக்குமே அந்த இடத்தை விட்டு போக விருப்பம் இல்லை. ஆனால் இயேசு 23 ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது பிதாவோடு கூட அவர் பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களை, ஒரு வெற்றியை சம்பாதித்தார், வெற்றியாக ஒரு மிரக்களை பார்க்கிறார், ஆனால் பிதாவோடு கூட பேசுகிற நேரத்தை அவர் ஒதுக்கவில்லை. இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 அவருடைய எதிரிகள் எல்லாம் அவரை என்ன செய்யலாம் என்று மூர்க்கவெறி கொள்கிறார்கள். ஆனால் அவரோ ராம் முழுவதும் பிதாவோடு கூட பேசி பகல் விழித்தவுடனே அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேலைகள், நம்முடைய ஃபைல்ஸ், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய தொழில்கள், டிவியில் வருகிற சீரியல்கள், கம்ப்யூட்டர், நம்முடைய பணம், சம்பாதிக்கிறதுக்கு பணம் பணம் என்று தேடித்துகிற காரியங்கள், இவைகளெல்லாம் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேசத்தின் இடத்தை பிடித்து விட்டதோ? 1 யோவான் 3:18 பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நாம் வெறும் வார்த்தையினாலும் அல்ல கிரியைகளினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற வேண்டும், நம்முடைய அன்பு செயல் வடிவத்திலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். கலாத்தியர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட போது என்னை எவ்வளவாக நேசித்தீர்கள், கண்ணை பிடுங்கி கொடுக்க சொன்னா கூட உங்க வலது கண்ணை பிடுங்கி எனக்காக கொடுத்திருப்பீங்க, அந்த அளவுக்கு எங்களை நேசித்தீர்கள், ஆனால் இப்பொழுது எங்கே போனது உங்கள் அன்பு? சூலமித்தி சொல்லுகிறார் உன்னத பாட்டின் புத்தகம் 8:7 அவள் சொல்லும் போது சொல்லுகிறாள், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. இந்த நேசத்திற்கு பதிலாக என்ன, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் அதற்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். வெள்ளம் வந்தாலும், தண்ணீர் வந்தாலும், உபத்திரவம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், என் ஆண்டவர் பேரில் இருக்கிற அன்பை ஒன்றும் அசைக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிறைய காரியங்கள் செய்தானா, உன் பேரிலே உனக்கு ஒரு குறைவுண்டு, நீ ஆதியிலே இருந்த அன்பை விட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய அன்பு தேவனுக்கு நேராக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் குறைவை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் விட்டுவிடவில்லை. அந்த சபையை அவர் நேசித்தபடியால், நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடியால், 5 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நீ நினை. First remember from which state you have fallen.
Or in other words, remember what has taken the love that is due to me. நீ ஆதியில எனக்கு கொடுத்திருந்த அன்பை எது எடுத்து விட்டது, எந்த நிலையில் இருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ நினைத்து, அதோடு சொல்லவில்லை மனம் திரும்பி, யூ ரிப்பென்ட், உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. ரெஸ்டோர், மூன்று காரியங்களை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். ரிமம்பர், நீ ஞாபகப்படுத்திப்பார். இங்க தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ உட்கார்ந்து கேட்கும்படி மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த நிலையில் இருக்கிறாய், நீ எப்பொழுது எங்கே விழுந்திருக்கிறாய், உன் பின்மாற்றம் என்ன என்பதை நீ நினைத்து மனம் திரும்பி உண்மையாகவே வசனப்பட்டு ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்படி செய்யாவிட்டால், ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் விளக்கத்தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். உலகத்துக்கு நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலையிலிருந்து உன்னை நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் கூட்டி வந்திருக்கிறார். அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வெற்றி கொள்கிற மக்களே, 2:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை. எதை சாப்பிட்டு ஏவாள் ஆதாம், பரலோ ஏதேன் தோட்டத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார்களோ, அந்த ஜீவ விருட்சத்தின் கன்னியை தேவன் நமக்கு கொடுப்பாரா? எப்படி நாம் ஜெயம் கொள்ளவும், ஆண்டவராகிய இயேசுவை பார்ப்போம். இயேசு எவ்விதமாக பிதாவை நேசித்தாரோ, அதே வண்ணமாக நாமும் நேசிக்க நம்முடைய தியான வாழ்க்கைக்கு இயேசுவை நேசிப்பதற்கு முன்னுரிமை கொடுப்போம். ஆண்டவரோடு பேசுவதற்கு கிரமமான நேரங்களை ஒதுக்குவோம். ஆகையால் தொடர்ந்து என்னுடைய செய்திகளை நான் சொல்லுவதற்கு முன்பாக இந்த ஒரு குறிப்பை குறித்து நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனிடத்திலே திரும்ப நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் ஒரு நிமிடம் நாம் ஆண்டவருடைய நேராக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் ஆண்டவருடையத்திலிருந்து ஆதி அன்பை விட்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து தேவனிடத்திலே திரும்ப நமக்கு உதவி செய்வாராக. தயவு செய்து எல்லாரும் இருக்கிற இடத்திலே அமைதலோடும் பயபக்தியோடு கூட எழுந்து நிற்கும்படியாக நான் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்கள், ஆண்டவரே நான் எங்கே இருக்கிறேன், ஆண்டவரே நான் எதிலே விழுந்திருக்கிறேன், யார் என்னிடத்திலே இருக்கிற உம்முடைய அன்பை எடுத்து விட்டார்கள், நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே நான் வருத்தப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், என்னை மன்னியும் என்று நாம் சொல்வோமா? இந்த நாளிலே கூட ஒரு அர்ப்பணிப்பை செய்வோம். ஆண்டவரே, பேதுரு சொன்னது போல, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்முடைய அருகாமையிலே நான் இப்பொழுதும் இருப்பேன் ஆண்டவரே என்ற அர்ப்பணிப்பாக ஒரு சிறிய பல்லவியை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் அவர் அருகில் நித்தம் தங்கியிருப்பேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து வாகனத்தில், நான் இயேசுவை நேசிக்கிறேன், எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நான் அவர் அருகில் நித்தம் தங்கியிருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச நாம் அனுமதிப்போம். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? லார்ட், ஐ லவ் யூ. ஐ லவ் இன் த சர்ச். நான் உன் பேரில் இருக்கிற அன்புக்கு என்னென்ன காரியங்கள் அவைகளை எடுத்திருக்கிறது என்று
உணர்த்தினீர். இந்த நாளிலே கூட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உண்மையிலே அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். உண்மை நான் நேசிக்கிறேன். நித்தமும் உம்முடைய அருகிலே இருப்பேன். உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பேன் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அடுத்தபடியாக ஆண்டவர் சிமர்னா சபையை குறித்து ஆண்டவர் அதில் இருக்கிற நல்ல ஒரு பாராட்டுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகமாக இந்த சபையை குறித்து ஆண்டவர் பாராட்டுவதையே நீங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது 9 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் சிமர்னா சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று ஆரம்பித்து 8 வசனத்திலே 9 வசனத்திலே சொல்கிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இல்லாத சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று அவர் இன்னும் வரப்போகிற பாடுகளை குறித்து சொல்கிறார். அருமையானவர்களே, சிமர்னா என்ற சபை ஆனது மிகவும் அதிகமான நெருக்கத்திலே இருந்த ஒரு சபை. திபேரு எனப்பட்ட ஒரு அரசன், ரோமா பேரரசன், அவன் மறித்த பிற்பாடு அவனுக்கென்று ஒரு கோயிலை கட்டினார்கள். அவனை கோயிலை கட்டி அவனை ஆராதிக்க மக்கள் ஆரம்பித்தார்கள். அவனை ஆராதிக்க ஆரம்பித்த பிற்பாடு, அதாவது அரசனுக்கு ஆராதனை செய்வதானது அரசாங்கத்தினாலே அது ஒரு கட்டாயமாக்கப்பட்டது. அரசனுக்கு ஆராதனை செய்வது அரசாங்கத்தாராலே கட்டாயமாக்கப்பட்டது. அப்படி அரசனை ஆராதிக்கிறவர்கள், ஆராதிக்காதவர்கள் யாராவது இருப்பார்களேயானால் அவர்களுக்கு வேலை கிடையாது, அவர்களுக்கு கூலி கிடையாது, அவர்கள் பலவிதமான உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆகையால் இந்த சிமர்னா சபையை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம், ஆவிக்குரிய ரீதியிலே நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய பொருளாதார ரீதியிலே அந்த சிலை வணக்கத்தையும் அல்லது அந்த ராஜாக்களை வணங்குகிற வணக்கத்தையும் நிர்பந்திப்பதினாலே அதை மாட்டேன் என்று நீ சொன்னபடியினாலே உனக்கு வருகிற பொருளாதார நெருக்கடியையும் உபத்திரவத்தையும் பாடுகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே அந்த சபையை குறித்து சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், 10 வசனத்திலே, இது இல்லாதபடி இன்னும் கூடுதலாக சில பாடுகள் வரும் என்று அங்கே அவர் சொல்கிறார். 10 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, சீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக அவர்களுக்கு வருகிற சிறிய உபத்திரவத்தை குறித்து சொல்லுகிறார். பிற்பாடாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதனிலும் அதிகமான உபத்திரவங்கள் வரப்போகிறது, உங்களிலே சிலரை சிறையிலே போடுவார்கள், இன்னும் பலவிதமான மரண பரியந்தம் நீ மரணத்திற்கு கூட நீ ஒப்புவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே வரலாம் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இதை மிகவும் கூர்மையாக கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிற என் அருமை சகோதரர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் இப்பொழுது இவ்விதமான ஒரு நெருக்கடிக்குள்ளாக நாம் வரவில்லை. நீங்கள் ஈராக்கு தேசத்திலே, சிரியா தேசத்திலே, இன்னும் நைஜீரியாவிலே, இன்னும் சீனாவின் சில பகுதிகளிலே, பாகிஸ்தானிலே, இப்படிப்பட்டதான பல தேசங்களிலே நடக்கிற கிறிஸ்தவர்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் அளவிலே நாம் இன்னும் அந்த அளவுக்கு உபத்திரவங்களையோ பாடுகளையோ நாம் எதையுமே சகிக்கவில்லை என்றுதான் நாம் கூற முடியும். ஆனால் இப்படிப்பட்டதான சிறு சிறு காரியங்களுக்கே இன்றைக்கு பயந்து கொண்டு, இன்றைக்கு நாம் முறுமுறுத்து கொண்டு, அதை சந்திக்க கூட தைரியம் இல்லாதவர்களாய் நாம் ஓடுகிற நிலையிலே இருப்போமேயானால் இனி ஒருவேளை பெரிய உபத்திரவங்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வறுமையானால் நாம் அதை நாம் எப்படி சந்திக்க போகிறோம்? எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து சில கேள்விகளை கேட்கும் போது எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு அருமையான பதிலை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12:5 ஆண்டவர் அங்கே சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12:5 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால்
குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரகவிகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? பாருங்கள், காலாட்களோடு ஓடும்போது, காலாட்கள் என்று சொல்லும்போது சாதாரண ஒரு ஆர்மி, அதோடு கூட நீ போகிறதுக்கே உன்னை இழைக்க பண்ணுவாயானால் குதிரையோடு எப்படி ஓடுவாய்? குதிரையோடு போவதே உனக்கு கஷ்டமாக இருக்குமையானால் இந்த சமாதானம் உள்ள தேசத்திலேயே எனக்கு அடைக்கலம் வேண்டும், அடைக்கலம் வேண்டும் என்று கூவிக்கொண்டு இருப்பாயானால் யோர்தான் பிரவகித்து வரும்போது, அதாவது ஏப்ரல் மே மாதங்களிலே, அதுதான் அறுவடையின் மாதங்கள். அப்படி அந்த அறுவடையின் மாதங்களிலே யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுமாம். அந்த யோர்தான் நதிக்கு இக்கரையிலே ரெண்டு பக்கங்களிலும் பெரிய ஃபாரஸ்ட் போல ட்ரீஸ்கள் எல்லாம் இருக்குமா, அதில் வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்குமா. இப்படியாக இந்த நதியானது கரை புரண்டு ஓடும்போது அந்த தண்ணீர் எல்லாம் எங்கே போய்விடுமாம்? அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே, காற்றுக்குள்ளே நுழைந்து அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் வெளியே ஓடி வருமாம். அப்படி வெளியே ஓடி வந்து அவைகளை, மனிதர்களை அது அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா? அதுதான் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னப்பா இன்னைக்கு உன்னை பரியாசம் பண்ணுறாங்க, உன்னை கேலி பண்ணுறாங்க, நீ சொன்னது நிறைவேறலன்னொன்னு நீயே வந்து ஐயோ நான் பரியாசம் ஆயிட்டேன், நிந்தைய ஆயிட்டேன், அவமானம் ஆயிட்டேன், நான் சொன்ன வசனம் எனக்கே நிந்தையாக போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு சோர்ந்து போவாயானால் யோர்தான் பிரவகித்து வரும்போது, ஒருவேளை ஒரு வெள்ளப்பெருக்கு வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆகையால் இந்த சபையாருக்கு ஆண்டவர் இரண்டு முக்கியமான செய்திகளை கொடுக்கிறார். முதலாவதாக அவர், நீங்கள் பார்ப்பீர்களானால் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே 10 வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2, முதலாவதாக நீ பயப்படாதே. முடிவிலே ஆண்டவர் சொல்கிறார், நீ உண்மையுள்ளவனாயிரு, பயப்படாதே, ஃபியர் நாட். செகண்ட், பி ஃபெய்த்ஃபுல். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவைகளாக இருப்பதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். பயமும் உண்மையற்ற தன்மையும் சேர்ந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே, அடுத்தபடியாக சொல்லுகிறார் நீ உண்மையுள்ளவனாயிரு. பேதுருவை நீங்கள் பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்திலே அவன் ஆண்டவரை 3 மறுதளித்தான். எல்லாரும் மறுதளித்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன், உம்மை விட்டு விடமாட்டேன், உம்மை விட்டு போக மாட்டேன் என்றெல்லாம் மார்த்தட்டி சொன்ன பேதுரு சேவல் 2 கூவுவதற்கு முன்பாக 3 மறுதளித்து விட்டான். ஏன் அவன் மறுதளித்தான் தெரியுமா? அதற்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அடிப்படையாகவே நான் சொல்வேன், பேதுருவுடைய உள்ளத்திலே ஒரு பயம் வந்தது. என்ன பயம்? நம்மையும் ஒருவேளை சிறையிலே போட்டு கொடுமைப்படுத்தி இயேசுவையே இவர்கள் பிடித்து விட்டார்களே, நமக்கு என்ன கதி ஆகுமோ என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்தது. ஆகையால் அவன் தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது 1 பேதுரு 3:14 அவர் சொல்லுகிறார், இவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு பல நெருக்கங்கள் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே. ஏன்? உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த பயமானது என்ன செய்கிறது? ஆண்டவருக்கென்று தைரியமாய் நிற்க முடியாமல் செய்கிறது. பயமானது என்ன செய்கிறது? ஆண்டவருக்கென்று சாட்சி சொல்ல முடியாமல் நம்மை வாயை மூடி விடுகிறது. என்ன செய்வாங்களோ, நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம விட்டுருவாரோ, நம்ம கீழே தள்ளிடுவாரோ, நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருமோ என்ற ஒரு பயம். இதை சொல்லும்போது எனக்கு, நான் சிறு வயதில் நான் கேட்ட ஒரு சீரியஸ் கதையை 1-2 நான் சொல்கிறேன். ஒரு சமயத்தில் ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் சிங்கக்குட்டிகளோடு காட்டிலே விளையாடி கொண்டிருந்ததாம். ஒன்னோடு ஒன்று அணைத்து முத்தமிட்டு கிஸ் பண்ணி இந்த நாய்கள் எல்லாம் ஒருவரோடு ஒரு விளையாடுவது போல விளையாடி கொண்டிருந்ததாம். அப்படி விளையாடி கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று பெரிய சிங்கம் கர்ஜிக்கிற சத்தத்தோடு காட்டிலே ஓடி வந்ததாம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் எங்கு போனதோ தெரியாது, ஓடி விட்டது, சிட்டா பறந்து போய்விட்டதாம். அப்பொழுது பெரிய சிங்கம் வந்து அந்த குட்டிகளிடத்தில், குட்டி சிங்கத்துகள் எல்லாம் கேட்டதாம், உன்னோடு சில நண்பர்கள் எல்லாரும்
விளையாடி கொண்டிருந்தார்களே அவர்கள் எல்லாரும் என்ன ஆனார்கள்? அப்பொழுது இந்த சின்ன சிங்கங்கள் எல்லாம் சொல்லிச்சாம், அவங்க எங்கே போனாங்களோ தெரியாது, அவங்களெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீங்கள் ஏன் ஓடி போகல? நீங்களும் ஓடி போயிருக்க வேண்டியதானே என் சத்தத்தை கேட்ட உடனே, நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய சத்தத்துக்கு? அப்போ அந்த பிள்ளைகளெல்லாம் சொல்லித்தான், நீ எங்கள் அப்பா, நீங்கள் தானே இந்த காட்டுக்கே யார் ராஜா? உம்முடைய அனுமதி இல்லாமல் இந்த எந்த ஒரு மனிதனும் எந்த மிருகமும் எங்களை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. நாங்கள் ராஜாவுடைய பிள்ளைகள், இந்த காட்டினுடைய ராஜா நீர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், ஆகையால் உமது அனுமதி இல்லாமல் எங்களை ஒன்றும் தொட முடியாது. ஆகையால் எங்கள் இருதயத்திலே பயம் என்பதே இல்லை, பயம் என்பதே எங்கள் இருதயத்தில் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு. மத்தேயு 10:28 ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 10:28, உங்கள் சரீரத்தை மாத்திரம் ஆக்கினை துள்ளாக்குள்ளாக தீர்த்து கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ளக்கூடியவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் ஆண்டவருக்கு சாட்சி சொல்வதற்கு பயம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே நமக்கு ஏதாவது தீங்கு, அனுமதி இல்லாமல், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிறு கூட நமக்கு கீழே விழாது என்பதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் எப்படிப்பட்டவராம் வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 அவர் உண்மை உள்ள சாட்சி, ஹீஸ் அ ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் என்று சொல்கிறார். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் 3:14 நீங்கள் பார்க்கும்போது அங்கே அவர் சொல்கிறார், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி, உண்மையும் சத்தியமும் உள்ள ஒரு சாட்சி. அவரை குறித்து நீங்கள் எபிரேயர் 3:2 பார்க்கும்போது, அவர் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராயிருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆகையால் தான் அந்த எபிரேயர் கடிதத்தின் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் அறிக்கை பண்ணுகிறதும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறதும் ஆகிய அப்போஸ்தலனாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தார். மரணத்தின் விளிம்பிலே இருக்கிறார், இன்னும் கொஞ்சம்தான் அவருக்கும் மரணமும். பிலாத்துவிடத்திலே அவர் கொண்டு சேர்க்கப்பட்டார். கடைசியாக மரண தண்டனைக்காக எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிற வேளையிலே பிலாத்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே பல கேள்விகளை கேட்கிறார். கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தவன் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, இப்படி இவர்கள் எல்லாரும் எதற்காக உம்மை என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள், அப்படி நீ என்ன செய்து விட்டாய் என்று பிலாத்து விடத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு அருமையான சாட்சியை அங்கே அறிக்கையாக விடுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18:35-37 வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடி என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பீர்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. அப்படியானால் நீ ராஜாவோ? நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவான் எவனும் எனக்கு சபை கொடுக்கிறான். எவ்வளவு ரத்தன சுருக்கமாக, எவ்வளவு அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. இரண்டாவதாக, நான் ராஜா. மூன்றாவதாக, நான் தான் சத்தியம். யாருக்கு முன்பாக சொல்லுகிறார்? பொந்தி பிலாத்துவுக்கு முன்பாக. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6:14 தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், பொந்தி பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நல்ல அறிக்கையாக, அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினது போல. பாருங்க, பொந்தி பிலாத்துவுக்கு முன்னாடி அதையே தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. தீமோத்தேயு, வெக்கப்படாதப்பா, தைரியத்தை விட்டுறாதப்பா, சோர்ந்து போகாதப்பா,
மனம் தைரியத்தை விட்டு அதிகபட்சம் தலையை தான் வெட்டுவான். அந்த அந்த ரத்தமானது ஓடி அப்படியே கடல்ல போகும். ஒருவேளை இந்த டெரரிஸ்டுகளெல்லாம் வெட்டி ஒரு 21 பேருக்கு மேலே வெட்டி அந்த ரத்தம் எல்லாம் ஓடிச்சு பாரு, அவ்வளோதான் செய்ய முடியுமே ஒழிய. ஆகையால் ஆனால் கூட இயேசு கிறிஸ்து எவ்வளவு தைரியமாக பாருப்பா, பொந்து பிலாத்துவுக்கு முன்பாக என்னுடைய ராஜ்யம் இவ்வளவல்ல, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று உண்மையுள்ள ஒரு சாட்சியாக இயேசு திகழ்ந்தாரு. அப்படியானால் நீங்களும் நானும் பயமில்லாமல் இயேசுவுக்காக உண்மை உள்ள ஒரு சாட்சியாக நம்முடைய ஜீவனையும் பாராமல் வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 பாருங்கள். அடிக்கடி நாம் உபயோகிக்கிற ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், மரணம் நேடிடுகிறதாயினும் even at the point of death. இப்ப எனக்கு மரணம் வரப்போகுது, என்ன துப்பாக்கியால சுட போறாங்க, என் கழுத்தை வெட்ட போறாங்க, மரணம் நேரிடுகிறதாயினும், அண்டர்லைன் பண்ணுங்க, மரணம் நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். இதுதாங்க உண்மை, இதுதாங்க பயமின்மை. மரணமே எனக்கு வருகிறது என்று போட்டாலும் என் ஜீவனை நான் தப்பித்துக் கொள்ள நான் பிரயாசப்பட மாட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிமர்னா சபை ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ தைரியமாயிரு, உண்மையுள்ளவனாயிரு. ஏ இயேசு கிறிஸ்துவுக்காக ஒருவேளை இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டுமானாலும் இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு ஆயத்தமாக இரு. 2:10 ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், கடைசி பாகத்திலே நீங்கள் பார்க்கும்போது, மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவக்கிரீடத்தை உனக்கு தருவேன். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போறேன், உண்மையா பதில் சொல்லணும், கைவத்து சொல்லட்டுமா வேணாமா எனக்கு தெரியல, நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. உங்களத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த பூமியிலே ஒருவேளை இரத்த சாட்சியாக மரிக்காவிட்டாலும் உயிருள்ள சாட்சியாக இருந்தாலும் தைரியமாய் நான் உண்மையும் நேர்மையுமாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ ஊழியத்தை உண்மையாய் நான் செய்வேன், உத்தமமாய் நான் செய்வேன். பண காரியங்களிலும் நான் ஒரு உக்கிரானக்காரன், ஆண்டவருடைய தற்செய்தியின் உக்கிரானக்காரன். ஆகையால் என் கையிலே ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதனால் தான் இந்த வெற்றியின் கூட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார், அதை நான் உண்மையாய் செய்வேன் என்று எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? இந்த காலை வேளையிலே வெற்றி கொள்கிறவனுக்கு, ஆண்டவர் ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவக்கிரீடத்தை, மரண பரியந்தம் உண்மையாயிருக்கிறவனுக்கு ஜீவக்கிரீடத்தை கொடுப்பாராம். நாளிலே கூட ஆண்டவரே நான் பயம் இல்லாமல் ஊழியம் செய்கிறேனா, சின்ன சின்ன காரியங்களும் என்னை சோர்வுபடுத்துகிறதா, இல்லாவிட்டால் நான் ஆண்டவரே அதனாலே சோர்ந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 10 ஒதுங்கி இருக்கிறேனா, இன்று எனக்கு உதவி செய்யும் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாம் எல்லாரும் எழுந்து நின்று கூட இந்த நாளிலே கூட ஆண்டவரே நான் உமக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு சாட்சியா இருக்கிறேனா, எத்தனை நேரங்களிலே நான் உம்மை சாட்சி சொல்லாமல் பயந்து போய் ஒளிந்து போய் இருக்கிறேனே, ஆண்டவரே நீர் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் செபிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து தயவு செய்து நாம் செபிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். என்னுடைய பயத்தை என்னுடைய விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோர்வுகளை என்னை விட்டு எடுத்து போடும், அச்சங்களை என்னை விட்டு எடுத்து போடும், உமக்காக இரத்த சாட்சியாக நான் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்மை நாமே அர்ப்பணிப்போமா?
உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோ. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோ. தூய கற்புள்ள தேவசபையா தீவிரம் சேர்ந்திடுவோ. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை. ஒருத்தர் பின் பாடுவோமா? உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். அதிகமாக வந்தாலும் கூட உம்மை பற்றி சாட்சி சொல்ல நாங்கள் தயங்கி இருக்கிறோம். சிறு சிறிய காரியங்களுக்கும் நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை, பணக்காரியங்களை, தாளந்துகளை ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதங்களை எல்லாவற்றிலும் கிறிஸ்து தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை இல்லவராய் இருந்தது போல நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீ அடுத்த சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது பெர்கமஸ் சபை. அந்த பெர்கமஸ் சபையை குறித்து ஆண்டவர் 2 அதிகாரம் 12 வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அதை குறித்துள்ள பெருமையான காரியங்களை அங்கே சொல்லுகிறார். அவைகளெல்லாம் நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பு எனப்பட்ட மனிதன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் கூட நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் குண்டூசி விழுந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும் போல இருக்கு. ஆனாலும் 14 சொல்லுகிறார், உன்னை குறித்து எனக்கு குறை உண்டு. என்ன குறைவு? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். அருமையானவர்களே, அது என்ன? பீலயாமனுடைய உபதேசம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய சித்தம். ஆகையால் அந்த பாலாக் எனப்பட்ட மோவாபின் ராஜா இஸ்ரவேலை சபிக்கும்படியாக பீலயாமுக்கு ரூபாய்களையும் பணங்களையும் பரிசு பொருட்களை கொடுத்தாலும் பீலயாம் அதை மறுத்து விடுகிறான். கடைசியாக அவன் தேவ ஜனங்கள் தேவ மோவாபியரோடு 10 தலைமுறை மட்டும் சம்பந்தம் கலக்க கூடாது என்று சொன்ன அந்த மோவாபியரோடு சம்பந்தம் கலக்கும்படியாக தூண்டின போது அங்கே அவர்களோடு சேர்ந்து வேஷித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணினால் தேவ கோபம் அங்கே அவர்கள் மேல் வந்தது. தேவ கோபம் வந்தபடியால் 24,000 பேருக்கு மேல் அங்கே மரித்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். அதேவனமாக நிக்கோலாயின் உபதேசமும் கூட, நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், சரீர பிரகாரமாக பாவத்தோடு கூட நீ வாழ்ந்து கொள்ளலாம், கிருபை போதுமானதாக இருக்கிறது என்று சொல்கிற ஒரு உபதேசம். ஸோ பீலயாமுடைய உபதேசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பீலயாமுடைய உபதேசம் இஸ் அ டாக்ட்ரின் ஆஃப் காம்ப்ரமைசிங்.
ஒத்து போகும் உபதேசம். பிழையாமுடைய உபதேசம் என்றால் ஒத்து போதல் அல்லது சமரசம் பண்ணிக்கொள்ளுதல், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுதல், அதுதான் பிழையாமுடைய உபதேசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், இந்த உலகமெல்லாம் ஒரு போக்கில இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜாதிகளோடு கலவாமல் தனிமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைதான் ஆண்டவருடைய புத்தகத்தில் நெடுகவே நீங்கள் பார்க்கலாம். யாத்ராகமம் புத்தகம் வேகமாக நான் வாசித்து விட்டு சொல்லுகிறேன். தயவுசெய்து நீங்கள் வேதத்தை பாருங்கள், இல்லாதால் குறித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பார்க்கலாம். 23:2 ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், மோசேயின் மூலமாக, நீ தீமை செய்யும்படி திரள் கூட்ட மக்களை சேராதே, தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதிருப்பாயாக. கடவுளுடைய ஜனங்கள் என்றைக்குமே சிறுபான்மையினர் தான். God's children are always minorities என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், திரளான கூட்டம் போகிறது, அதை நீ பின்பற்றாதே. திரளான, எல்லாரும் அப்படிதான பிரதர் போறாங்க, எல்லாரும் அப்படிதான பிரதர் செய்யறாங்க, ஆனா நீ அப்படி இல்லப்பா. ஆண்டவர் இங்கே இந்த சபை, பெர்கம சபையை குறித்து பல காரியங்கள் பாராட்டினாலும், ஆண்டவர் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளுகிறவர்கள் என்ன, எல்லாம் போற போக்கில் போவாங்க, நம்மளும் ஊரோடு ஒத்துவாள் என்று சொல்லுகிற உபதேசம், அதை கடுமையாக ஆண்டவர் கண்டிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7:13 பாருங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். 14 சொல்கிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிறது, கேட்டுக்கு போகிற வாசல் அகலமானது, அது விசாலமானது, அதிலே அநேகர் போவார்கள், ஆனால் நீங்களோ எல்லாரும் போங்காங்க நானும் போறேன், எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன், எல்லாரும் தானே பிரதர் இதை வாங்குறாங்க நான் வாங்கினா மாத்திரம் என்ன பிரதர், எல்லாரும் தானே பொய் சொல்லி பொய் கணக்கு போடுறாங்க, பொய் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. தீமை செய்ய திரள் கூட்ட மக்களை பின்பற்றாதே. இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 10:2 நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எரேமியா தீர்க்க தரிசியிலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வீட்டாரே, வசனத்தை கேளுங்கள், புரஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புரஜாதியாருடைய மார்க்கம் என்ன, ஜோசியம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, ஒரு சின்ன பள்ளி டொக் டொக்குன்னு இருந்துச்சுன்னா போச்சு, போக மாட்டார். ஒரு பூனை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா பஸ்ஸே நிறுத்திடுவார், அன்னைக்கு பிரயாணப்பட மாட்டார். நாள் பார்க்கறது, எனக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் மரித்து போன சடலத்தை கூட சனிக்கிழமை அடக்கம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சனிக்கிழமை பேணா கூட ரெண்டு பேரை இழுத்துட்டு போகுமா. என்னைக்கு மறிச்சா என்னங்க, எல்லாம் மறிச்சாலும் ஒரே நாளத்தில் தான், ஒரே குழிக்கு தான் போகிறோம், மறுபடியும் உயிரோடு எழும்ப போகிறோம். பிரஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். ஆடுறது, பாடுறது, பிரேதங்களுக்கு முன்னாடி நாள் பார்க்கறது, கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்கறது, குறி கேட்கறது, மாந்திரிகம் செய்கிறது, எதையும் சாதிக்கிறதுக்கு ஆள் பலம், பண பலத்தை தேடுறது, இதெல்லாம் பிரஜாதியாருடைய மார்க்கம். இன்னும் ரோமர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள். இங்க பார்த்தா பிரைஸ் தி லார்ட், உலகத்தாரோடு போகும்போது அங்கேயும் சாப்பிட்டுக்க வேண்டியது, கொடுக்கறதுல அள்ளி போட்டுக்க வேண்டியது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்காதிருங்கள். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா உயிருள்ள ஒரு மீன் தண்ணிக்கு எதிரில் தான் போகுமே ஒழிய தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு போகாது. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள், நம்ம உலகத்தோடு உலகமாக போகக்கூடாது. ஏ பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர், நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்க, அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான். என்ன பண்ணுறதுக்கு, அவங்கள ப்ளீஸ் பண்ணுற தேவனை டிஸ்பிளீஸ் பண்ணுற, அவங்கள ப்ளீஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு நீ போகலாம். அருமையானவர்களே, நண்பர்களுக்காக, சுப்பீரியர்ஸுக்காக, மேலதிகாரிகளுக்காக, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் பூரண சுவிசேஷத்தை நம்புகிற ஊழியர்கள் எல்லாம் கூட நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இவ்விதமான இந்த காம்ப்ரமைசிங், சரியா அதாவது ஒத்துப்போதல், சமரசம் பண்ணிக்கொள்ளுதல், சில நேரங்களிலும் மழை வரல அப்படின்னு சொல்லி காமன் பிரேயர் நடத்துறேன்னு வாங்க,
அங்கே அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. இங்கே பூரண சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுற ஒரு போதகரும் அங்கே உட்காந்துருக்கா. எதுக்குங்க நமக்கு சீப் பாப்புலாரிட்டி? எதுக்குங்க நமக்கு சீப்பாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்? எதுக்கு அந்த மட்ட ரகமான ஒரு ஒரு பிரஸ்தாபம்? நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தியத்திற்காக நிற்க வேண்டுமே. தானியேலை போல ராஜாவினுடைய போஜனத்தாலும் ராஜாவுடைய பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் தீர்மானம் பண்ணி அதற்கேற்றார் போரிலே அவன் செயல்படுத்த ஆரம்பித்தான். தேவன் அவனை கோலு மண்டபத்திலே அவன் உயர்த்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நானும் அரசாங்கத்தில் வேலை பார்த்துருக்கிறேன். என்கிட்ட கிட்டக்க கூட சில பேர் வரமாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் இந்த மனுஷன் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான், இந்த மனுஷன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான், இந்த மனுஷன் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபட மாட்டான். சில பேர் கேள்விகளை கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பதில், ஒன்று கொரிந்தியர் 10:20 அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலி செலுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் பானம் பண்ணக்கூடாது. How God is strong against compromising. எவ்வளவாக ஆண்டவர் வெகுண்டு எழுகிறார் பாருங்கள், எவ்வளவு அதிகமாக ஆண்டவர் கோபப்படுகிறார். பிலேயாமை குறித்து நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்னாகும் புத்தகத்தில். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சாபத்தை கொண்டு வந்து பரிசு பொருளை எல்லாம் அள்ளிவிட்டான். ஆனால் கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோவாபியருக்கும் யுத்தம் வந்தபோது பிலேயாம் கொலையுண்டு போனான். தன் ஜீவனை நேசித்தவன் அதை இழந்து போனான். பரிசு பொருள்களை நேசித்தவன், பதவி உயர்வை நேசித்தவன், பதவி உயர்வுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி போனவன் அதை இழந்து போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பணத்திற்காக, அழகிற்காக, பொருளுக்காக திருமணங்களிலே எத்தனையோ பேர் ஒத்துப்போவதை நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 6:14-18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைப்படாதிருப்பீர்களாக. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு சிறு வயதிலே திருமணம் ஆவதற்காக நிச்சயித்த போது நான் ஊழியங்களை எல்லாம் முடித்து விட்டு களை போடு கூட வீட்டிற்கு வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீட்டுக்கு எதிரில் ஒரு கார் நின்றுச்சு. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, டே உன்னை தாண்டா பார்க்க வந்திருக்காங்க. என்னப்பா, ஃபஸ்ட்டு அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்களா என்ன? இல்லைடா, 100 சவரன் நகை விக்கிரகம் மாதிரி கலையிலேருந்து கால் வர, உனக்கு கார்னா காரு, பங்களானா பங்களா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்கள் நடுவிலே உலாவி நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள், நீங்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று நான் சொல்லல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். 2 Corinthians 6:14. சில இளைஞர்கள் சொல்வார்கள், அண்ணே அந்த பொண்ணு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, அந்த பையன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் எல்லாம் அப்புறம் மாற்றிடுவேன். எதுக்காக ஐயா? அழகாக இருக்குது, அல்லது நல்லா வசதியாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா பேசுது. எனக்கு அருமையானவர்களே, காம்ப்ரமைசிங். பெர்கமோ சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கடுமையாக எச்சரிக்கிறார். இந்த ஒத்துப்போதல் அநேக நஷ்டங்களை நமக்கு கொண்டு வருகிறது. எல்லாவற்றையும் நான் விவரமாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை. 1 Kings 11:1-3 பார்ப்பீர்களே ஆனால் சாலமோன் ஞானம் படைத்த அந்த சாலமோனையே முடிவு காலத்திலே அந்நிய ஸ்திரிகளோடு கூட சவகாசம் வழி விலகி போக பண்ணிற்று. இன்னும் பார்ப்பீர்களே ஆனால் எப்ராயிம் எனப்பட்ட ஒரு மனிதன், அவன் ஆண்டவருக்கென்று பிரயோஜனமற்ற ஒரு மனிதனாக மாற்றிற்று. ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? Hosea 7:8-11, எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பத்தை யாராவது சாப்பிடுவாங்களா? மக்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஏன் அவன் திருப்பி போ? அவன் அந்நிய ஜனங்களோடு கலந்து இருக்கிறான், அவன் அந்நிய ஜனத்தோடு சேர்ந்து அங்கேயும் ஆமா இங்கேயும் ஆமா.
ரெண்டு பக்கமும் ஆமா ஜாமி போடுற ஆளு, ஜால்ற கேஸ். கர்த்தருக்காக நிற்காத ஒரு மனிதன், திருப்பி போடாத அப்பம், அந்நிய ஜாதிகளோடு கலந்திருக்கிறான். ஹீ இஸ் யூஸ்லெஸ். அவன் ஒரு பேதையான புறாவை போல இருக்கிறான் என்று அதே அதிகாரத்தில் சொல்லு. ஏன் பேதையான புறான்னா என்ன? ரொம்ப சுலபமா அவனை ஏமாத்திடலாம், ரொம்ப சுலபமா ஏமாத்திடலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு அவிசுவாசிகளோடு நாம் இணைந்து போய் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு, சில பேர் லஞ்சம் வாங்குறாங்க, சில பேர் பொய் சொல்கிறாங்க, சில பேர் பல நண்பர்களுக்காக பல போதை வஸ்துக்களையும் அவருடைய கம்பெனிக்காக குடிக்கிறாங்க, பலவிதமான காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு, பாவிகளுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட இயேசு, அவர் எப்படி இருந்தார்? இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு பிதாவிடத்திலே அன்பாக இருந்தார், இயேசு பிதாவிடத்திலே காலை மாலை மத்தியான ராத்திரி நேரங்களிலே செலவழித்தார், இயேசு உண்மை உள்ள ஒரு சாட்சியாக இருந்தார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல, யோவான் 17:16, நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னார். அதோடு கூட எபிரேயர் 7:26 அவரை குறித்து சொல்லும் போது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர், செப்பரேட் ஃப்ரம் சின்னர்ஸ். அருமையானவர்களே, செப்பரேஷன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் காட்லி லைஃப். எழுதிக்கோங்க, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அத்தியாவசியமானது. ஆகையால் தான் பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் செய்த முதல் பிரசங்கம் முடித்த பிற்பாடு அவர் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் 2:41 இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் அன்டுவர்ட் ஜெனரேஷன். ஒத்து போகாத இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களுடைய தொகை 3000 பேராயிருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட் ஆஃப் யுவர் அன்பிலீவிங் ஃபெலோஷிப், கட் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் அன்பிலீவர்ஸ் அண்ட் ஜாயின் யுவர் செல்ஃப் வித் பிலீவர்ஸ். அவிசுவாசிகளுடைய தொடர்புகளை விட்டுவிட்டு விசுவாசிகளுடைய தொடர்புகளோடு கூட நீங்கள் வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒத்து போகுவதை குறித்து தேவன் எவ்வளவு சீரியஸா இருக்கிறார்னு சொல்லி பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2:17 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிவிட்டு 16 சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் சண்டை போடுவாராம். எதுல? இது வச்சு. வாயின் பட்டயம் எதுங்க? எது சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தேவ வசனம் தாங்க ஆவியின் பட்டயம். அதை வச்சு உத்தம் பண்ணுவாராம். சரி பிரதர், காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒத்து போகாம ஆண்டவரோடு பிள்ளையா, ஆண்டவருக்காக ஆண்டவர் சைட்ல நாங்கள் நிற்கும் போது, இயேசுக்கத்தை போல விலகி நம்ம வாழும்போது, 2:17 ஆண்டவர் சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமான புதிய நாமத்தை நான் கொடுப்பேன். இன்று எத்தனை பேர் நாம் சொல்ல போகிறோம், இயேசு, நான் இயேசு பக்கத்தில் தான் நிற்பேன். எல்லா விதமான அவிசுவாச உறவுகள் நட்புகள் எல்லாம் குறித்து நான் வருத்தப்படுறேன். அதெல்லாம் விட்டுட்டு நான் திரும்பி வந்துடுவேன். அவைகளை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொட போறதில்லை. நான் இனிமே ஆண்டவருக்கு தான் என்று எத்தனை பேர் சொல்ல போறோம்? இதுவரை நாம் காம்ப்ரமைசிங் டாக்டரின்ல இருந்தோமானால் இந்த நாளிலேயாவது ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உண்மை விட்டு பிரிந்து வருகிறேன், உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் என்று நாம் சொல்லுவோமா? அடுத்த திருச்சபைக்கு நாம் போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:19 நாம் பார்க்கிறோம். இதுவரை 3
காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது நான்காவது சபைக்கு நாம் வருகிறோம். அந்த சபையை குறித்து 19 வசனத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை புகழ்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று கூட சொல்கிறார். ஆனால் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. என்ன குறைவு? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நல்லா பைபிளை பாருங்க. தியத்திரா எனப்பட்டது என்னன்னா, இட்ஸ் அ கமர்ஷியல் சென்டர். அது ஒரு வியாபார ஸ்தலம். ஒவ்வொரு சபையும் என்னென்ன பின்னணியில் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு அதை புரிந்து கொள்வீங்க. அது அதான் அந்த தியத்திரா லிதியால் பார்த்தீங்கன்னா அப்போத்தில் 16:14 வாசிக்கிறாங்க, ரத்தாம்பர தியாத்திரா ஊராலும் ரத்தாம்பர கிளை விற்கிறவளுமாயிருந்த லிதியால் என்று அப்போத்தில் 16:16. ஸோ அது ஒரு கமர்ஷியல் சென்டர், ஒரு வியாபார ஸ்தலம். அப்போ அந்த வியாபார ஸ்தலத்தில் வியாபாரிகளுக்கென்று சங்கங்கள் இருந்தது. ரத்தாம்பரத்தை விற்கிறதுக்குன்னு ஒரு சங்கம், தோல் விற்கிறதுக்குன்னு ஒரு சங்கம், மளிகை கடை விற்கிறதுக்கு ஒரு சங்கம், இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சங்கங்கள். இந்த சங்கங்கள் எல்லாம் அவரவர்களுக்கு உரிய சில தெய்வங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த தியாத்திராவில் இருக்கிற மக்கள் வியாபாரிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சங்கத்தை விட்டு அவர்கள் வெளியே வர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து விக்கிரகங்களுக்கும் அந்த தெய்வங்களுக்கும் ஆராதனை செய்ய முடியாது. அப்படி வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே வரும்போது எசபேல் எனப்பட்டவள், அந்த ராஜாக்களிலே சொல்லப்பட்ட எசேபேலு, எசேபேல் மாறி வச்சுக்கலாம் இவ்வளவு கூட, அந்த எசேபேல் எனப்பட்ட ஒரு ஸ்திரீ அவள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிறாள். ஆனால் அவள் தீர்க்கதரிசி அல்ல. அவள் என்ன சொல்றா, வேஷித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்ததையெல்லாம் சாப்பிடவும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். இது அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப கன்வீனியண்டாக போயிடுச்சு. பரவாயில்லையாடா, ரொம்ப வசதியான டாக்டரினாக இருக்கிறது என்று அந்த பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் நினச்சி அப்படி போனதுனால ஆண்டவருடைய கோபம் அவர்களுக்குள்ளே வந்தது. இதை குறித்து நான் யோசித்து பார்த்தபோது இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுறாலே இந்த தீர்க்கதரிசியை எப்படி இந்த சபையார் இவ்வளவு பாராட்டுக்களை, எபேசு சபையை காட்டிலும் ஒரு பங்கு கூடையே பாராட்டு பெற்றிருக்கிற இந்த திருச்சபை ஏன் இந்த தீர்க்கதரிசி இவ ஒரு ஃப்ராடு என்று சொல்லி அவங்களால ஏன் நிதானிக்க முடியல அப்படின்னாக்கா, எனக்கு என்னமோ தெரியல, அவங்களுக்கு தீர்க்கதரிசினால என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட ஏராளமான கிறிஸ்தவர்கள் விசுவாசிங்க இங்கே உட்காந்துருக்கீங்க. தீர்க்கதரிசனம்னா ஒன்றும் அவங்களுக்கு சரியாக தெரியறதில்ல. தீர்க்கதரிசனா என்ன? ஒன்று குறுந்தியர் 14:2-3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் என்ன செய்யும்? தீர்க்கதரிசனத்தை அப்படியே தேவனுடைய வார்த்தையை போல ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசனம் என்ன செய்யும்? 14:1-3 வசனத்தில் மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும், புத்தி உண்டாக்கணும், ஆறுதல் உண்டாக்கணும். பக்தியை கொடுக்கணும், புத்தியை கொடுக்கணும், ஆறுதல் உண்டாக்கணும். இன்னைக்கு எதுவுமே இதெல்லாம் செய்யறதில்லை. இன்றைக்கு இருக்க தீர்க்கதரிசிகளோட அதிகபட்சமாக ஆறுதல் தான். பக்தியை உண்டாக்குதா, புத்தியை உண்டாக்குதா, இது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதா, கண்டிக்குதா, உணர்த்துதா, யாருடைய பாவத்தையாவது? இல்லை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தில் 29:14 தீர்க்கதரிசிகள் 2 அல்லது 3 பேர் பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். இந்த தீர்க்க தரிசனமானது எசபேல் சொல்றாலே இது தேவனுடைய வசனத்தின்படி தான் இருக்குதா என்று அவர்கள் நிதானிக்கவில்லை. அது தேவனுடைய வசனம் தானா, நிதானித்து பார்க்கல, அப்படியே சொல்றதெல்லாம் கொட்டிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற டெலிவிஷன்ல வர தீர்க்க தரிசன செய்திகள் எல்லாம் கேட்டு நான் என்ன சொல்றதுன்னே வெட்கி நான் கூணி நினைக்கிறேன். அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு சமயத்தில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார், எவ்விதமாக சிம்சோன் 2 கைகளிலே 2 தூண்களை எடுத்து அப்படியே கவிழ்த்தது போல இயேசு கிறிஸ்துவினுடைய 2 கரங்களும் சிலுவையில் அடிக்கப்பட்டது. என்ன அபத்தமான பிரசங்கங்க! இயேசு கிறிஸ்து யாரு, சிம்சோன் யாரு,
இதோட இன்னும் கேவலமான பிரசங்கங்கள் தான் இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? பெரையாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை போல அப்போஸ்தலர் 17:11 காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயர்களை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அப்படியே சொல்றதெல்லாம் டெலிவிஷன்ல சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது அல்ல, வேதத்தை வைத்து அது என்ன என்று பாருங்கள். இயேசு யோவான் 5:39 சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் அவைகளே என்று இயேசு யோவான் 5:39 சொல்கிறார். தியத்ரா சபையார் வேதத்தை பார்க்கல. வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது? 1 கொரிந்தியர் 6:18-20 வேஷித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். உங்கள் சரீரமானது தேவனால் பெற்ற ஆலயமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:14 என்ன சொல்லியிருக்கிறது? விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். 1 யோவான் 5:21 என்ன சொல்லியிருக்கிறது? என் பிள்ளைகளே, பர்சனாகி யோவான், விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். இவ்வளவு தெளிவாக வேதத்தில் இருக்கும்போது இங்கே ஒரு தீர்க்கதரிசி நீ வேஷித்தனம் பண்ணலாண்டா? இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 1:16 நம்முடைய தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15 என்ன சொல்லுகிறது? நான் உங்களை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தத்திற்கே நான் உங்களை அழைத்திருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:7 என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 4:3 என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எபிரேயர் 12:14-16 பார்ப்பீர்களேயானால் அங்கே எபிரேயர்களின் நிருபம் ஆக்கியம் சொல்லுகிறான், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லும் போது சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்கள் எப்படி ஆராதனை செய்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்த. Any doctrine or any preacher who is not preaching holiness, do not accept him. இந்த எசபேல் எனப்பட்ட பொய் தீர்க்கதரிசி பாவத்தோடு இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பார், வேஷித்தனம் பண்ணாலும் உன்னை ஆசீர்வதிப்பார், என்ன பண்ணாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லை, இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. Let holiness be your first priority. Let holiness be your second priority. And let holiness be the third and the last priority. பரிசுத்தம் உங்களுடைய முதல் முன்னடியாக இருக்கட்டும், இரண்டாவது, மூன்றாவது, கடைசியாக எதுவாக இருந்தாலும், எதை வேண்டுமானால் நான் விட்டுக் கொடுப்பேன், பரிசுத்தத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். எதை வேண்டுமானாலும், I can die. அதுதான் எப்படி இருக்க நிருபத்திலே எபிரேயர் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்தினாலும் கூட பரவாயில்லை, ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் பாவத்திற்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. You have not resisted against sin unto the shedding of blood. உயிரை போனாலும் பரவாயில்ல, ஏன் ரத்தமே சிந்தி ஒரு போனாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன். இளைஞர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, வாலிப ஸ்திரீகளே, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவரை குறித்து வேதம் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சொல்லுங்க. நான் சத்தமே காணும், நான் தான் சத்தம் போடுறேன், காட்டு கூச்சல் போடுறேன். கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து எப்படிங்க இருந்தாரு பாப்போமா? எபிரேயர்கள் நிருபம் 4:10 தயவுசெய்தெல்லாம் கொஞ்சம் அடிக்கோடிட்டு வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க, நேரம் இல்லாததுனால் வேகமாக போகிறேன்.
எபிரேயர்களின் நிருபம் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சோ இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, என்ன செய்தாரு? எபிரேயர்களின் நிருபம் 9:9 அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். That's the first thing. He loved righteousness, he loved holiness, and he hated iniquity. பரிசுத்தத்தை விரும்பினார், அக்கிரமத்தை வெறுத்தார். இயேசு சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:29-30 பாருங்கள், உன் கண் உனக்கு வலது கண் உனக்கு இடரலாய் இருக்கினால் அதை நீ பிடுங்கி போடு. சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் நீ பரலோக ராஜ்யத்திற்கு போவது நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது நலமாயிருக்கும். கண்ணு முக்கியமானது, கை ரொம்ப, வலது கை மாறிங்க. இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியமான குடும்பங்க, கண்ணு மாறிங்க. அந்த கண் உனக்கு இடரலா பாவம் செய்யறதுக்கு காரணமா இருந்தா, அது பக்கத்து வீடா இருக்கலாம், எதிர்த்த வீடா இருக்கலாம், சைடு வீடா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், காலேஜ் மேட்டா இருக்கலாம், ஸ்கூல் மேட்டா இருக்கலாம், கொலிகா இருக்கலாம். If that person is a hindrance, cut it off, pluck it out, வெட்டிடு, இன்னைக்கு தூக்கி போடு. அதுதான் இயேசு சொன்னார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுமா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இன்னைக்கு வெட்டி போட, வெட்டி போட்டுருவேன் அப்படின்றவங்கள கைதட்டுங்க. பாவமோ, பாவத்தை நான் வெட்டி போட்டுருவேன் சொல்றவங்கள கைதட்டுங்க. எஸ், வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4:10, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு போவான் இல்லை ஓடி போவான். தேவனுக்கு என்ன கீழ்ப்படியணும்? வெட்டணும், பிடுங்கணும், கட் பண்ணணும், பரிசுத்தத்தை நேசிக்கணும், பாவத்தை வெறுக்கணும். தேவனுடைய வசனத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து பாவத்தை மேற்கொண்டது போல தேவ வசனத்தை சும்மா வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறது இல்லை, அப்பப்ப அதை பயன்படுத்தணும், இடத்திற்கு ஏற்றாற் போல பயன்படுத்தி மேற்கொள்ள வேண்டும். பொதுவா பாத்தீங்கன்னா பிசாசு பொதுவா எங்க நுழையறானா, அந்த எண்ணங்கள். நீங்க சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு தான் இருக்க மாதிரி இருப்பீங்க, திடீர்னு உங்க எண்ணெல்லாம் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். உங்க எண்ணம் இங்கேதான் இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு வீட்டு நினைப்பு வரும், திடீர்னு அடுத்த விஷயம் இந்த தீமை நினைப்பு வரும், அடுத்தவங்க செய்ய துரோகம் வரும், கசப்பு வரும், உடனே அதையே பிசாசு நினைக்க விட்டுருவான். ஆகையால் தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் என்ன சொல்லுகிறார், 2 Corinthians 10:3-5 வரை வாசித்து பார்ப்பில்லையானால், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் நாங்கள் கைது செய்து விடுகிறோம், சிறைப்படுத்த. இப்ப நான் இங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது அசுத்தமான ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணம் உள்ளே வர விடாம நான் கட்டி கைது பண்ணி போட்டுறேன். அந்த ஆபாசமான எண்ணங்களை தூண்டுகிற புத்தகங்கள், இன்டர்நெட்டுகள், புரோனோகிராபிஸ், இன்னும் டெலிவிஷன் காட்சிகள். ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சமயத்தில் எழுதுற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். சில காட்சிகள் சில பேருடைய மனதில் 7 வருஷம் ஆனா கூட போகாதான். ஆகையால் அப்படிப்பட்டதான காட்சிகளை பார்க்கும்போது இரவுல கெட்ட சொப்பனம் வருது, பால் உணர்வுக்குரிய காரியங்கள் வருகிறது, இருதயம் அசுத்தமாகிறது, தீட்டுப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இந்த வேளையிலே இந்த இடத்தை விட்டு நீங்கள் போன உடனே தயவு செய்து அவைகளை எல்லாம், ஒருவேளை இங்கேயே இருந்துச்சுன்னா கூட அதை கொளுத்தி போட்டுருங்க. அந்த ஃபில்மு, அந்த சிடிஸு, அந்த புத்தகங்கள், அந்த நபர்கள், அந்த எண்ணங்கள், அவைகளெல்லாம் கொளுத்தி போடுவது மூலம் அவைகளுடைய எண்ணங்களை உங்கள் இருதயத்திலே அனுமதியாதிருங்கள்.
இந்த வேளையில ஆண்டவர் இடத்துல நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறேன். எவ்வளவு கடுமையா ஒரு வார்னிங் கொடுக்கிறார் பாருங்க. தியாத்ரா சபையில இந்த எசபேலுக்கு என்ன சொல்றார் பாருங்க. தயவுசெய்து வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்திலே பாருங்கள், 21 வசனத்திலே, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேஷி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்களை தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். கட்டில் கடையாக்குவேன், உபத்திரவத்தில் தள்ளுவேன், அவளை உதைப்பேன், அடிப்பேன், அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவளை மாத்திரம் இல்ல, ஜெனரேஷனுக்கு ஃபாலோ பண்ணுவேன், அவ பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன். இடரல் உண்டாக்கிட்டான். ஊழியக்காரர்கள் இடறு போவதற்கு, ஊழியக்காரர்கள் வேஷித்தனம் பண்ணுவதற்கு, என்னுடைய பிள்ளைகள் வழி விலகி போவதற்கு காரணமாய் இருந்த எசபேலே, நீ ஒரே அநேகரை வழி விலகி போவதற்கு நீ காரணமாக இருப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. நீதிமொழிகள் 29:1 சாலமோன் சொல்கிறார், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை அடிக்கடி சொல்றாரு, செய்யாத செய்யாத, செய்வேன் செய்வேன். தேவன் உன்னை அறிந்திருக்கிறார், தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். இந்த நாளிலேயாவது நீ மனம் திரும்பும்படியாக இந்த கூட்டத்திற்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். என் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது இதோ என் ஆவியை நான் உங்களுக்கு அருளி செய்வேன். ஓவர் கம்மர்ஸ், ஜெயம் கொள்கிறவர்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் 26 28 பார்க்கலாம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவிடத்திலே அதிகாரம் பெற்றது போல சாதிகள் மேல் அதிகாரம் தருவேன். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாமும் பிசாசை ஜெயிப்போம். அவர் சொல்லுகிறார், தோ உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை, ஏன், நான் பிதாவை நேசிக்கிறேன். I have nothing to do with the devil. I have no property of the devil. I have no materials of the devil that the devil can follow me. இன்றைக்கு அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சரீரம் சுத்தமுள்ளதாக இருக்கிறதா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவையும் நீக்கிடுமே என்று சொல்லி இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமா? நம் எல்லாரும் கூட எழுந்து நின்று நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன பகுதிகளிலெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவைகளெல்லாம் ஆண்டவர் இந்த வேளையிலே தேவ செய்தியை கேட்கும் போது நம்முடைய உள்ள அலங்கோலத்தை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா? நம்முடைய நிலைமை, நம்முடைய வாயிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நண்பர்கள், நாம் படிக்கிற படங்கள், பார்க்கிற காட்சிகள், இவைகளெல்லாம் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? அவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளவைகளாக இருக்கிறதா? ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் கூட வாய்களை திறந்து ஆண்டவருடைய கோபம் எவ்வளவாய் வந்தது என்றால் அவளை கட்டில் கடையாக்கி நான் அவளை தண்டிப்பேன் என்று சொல்கிறாரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அந்த நிலைக்கு நான் போகாதபடி நான் வருத்தப்படுகிறேன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஜெபிப்போமா? நம் எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளங்கோலத்தை மனம் நொந்து மருளு மனம் நொந்து மருளுகிறேன்.
நோக்கி கதருவோம். பரிசுத்தமுள்ளவரே, பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, பரிசுத்தத்திலே எங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறபடியா கர்த்தரா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி உம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறபடியா ஆண்டவரே, தொடர்ந்து பரிசுத்தத்திலே முன்னேறி போக எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பேசும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னும் மூன்று சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் சற்று வேகமாக தான் பார்க்க வேண்டும். சர்தை சபையை குறித்து நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 பின்பகுதிகளை பார்க்கலாம். என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இந்த சர்தை சபையை குறித்து ஆண்டவர் ஒரு பாராட்டையும் கூட சொல்லவில்லை. பாராட்டுவதற்கென்று இதிலே ஒன்றுமே இல்லைதான். கடைசியாக சொல்றாங்க, ஏதோ ஒன்னுகிட்ட கூட கொஞ்சம் பேரு வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாதவர்கள் உண்டு, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார், அவங்களதான் பாராட்டுறார். மற்றபடி பொதுவாக இந்த சபை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? It's a lifeless church. சீவன் இல்லாத, உயிர் இல்லாத கிறிஸ்தவன். சர்தை சபை எதை குறிக்கிறது என்றால், உயிரில்லாத ஒரு கிறிஸ்தவனை குறிக்கிறது. உற்சாகம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, துதி இல்லை, புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுதல் இல்லை, எந்த விதமான செயல்பாடுகள் இல்லை, வாலிபர்கள் இல்லை, எல்லாம் வயசானவங்க, எல்லாம் 67 மேலவங்க, ஆலயமெல்லாம் ஒட்டடை அடிச்சு போய் கிடக்குது, மிஷனரி தரிசனம் இல்லை, ஆராதனை உற்சாகமான ஆராதனை இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, சர்தை சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்துச்சுன்னா, முதல் நூற்றாண்டு அப்போஸ்தல சபைக்கு எதிர்மறையான சபை. ஆதி அப்போஸ்தலர் சபையில் உயிர் இருந்துச்சு, ஆவியானவர் இருந்தார், பாட்டு இருந்துச்சு, ஸ்தோத்திரம் இருந்துச்சு, துதி இருந்துச்சு, எவ்ரிடே ஆத்மாக்கள் இருந்தாங்க, மிஷனரி ஊழியம் இருந்துச்சு, பிரசங்கங்களெல்லாம் வெட்டுண்டு துண்டண்டா இருந்துச்சு, இருதயத்தில் குத்தப்பட்டாங்க, மனம் திரும்பினாங்க, எதிர்ப்புகள், அதெல்லாம் பற்றி யாரும் கவலைப்படலை. சர்தை சபை கையில் செத்தவன் கையில் வெத்தலை பார்க்க மாதிரி, செத்து போன ஒரு மனுஷனை பிரேதத்துக்கு போயிருப்பீங்க, கை இருக்கும் ஆடாது, கால் இருக்கும் ஆடாது, வாய் இருக்கும் பேசாது, கண் இரு கண்ணை வேணால் மூடி இருக்கும், வாயை போட்டு கட்டு போட்டிருப்பாங்க, நடக்க முடியாது, செத்து போன நிலையிலே, செத்து போயிடுச்சு, இன்னும் செத்து போறதுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு, முழுசுமா சாகல, அது செத்து போறதுக்கு கிட்டக்க வந்துகிட்டு இருக்குது, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆண்டவர் வந்து, ஏய் நீதான் செத்து போயிட்டப்பா, உன்னை அடக்கம் பண்றதுக்கு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லல, நீ செத்தவனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2:3 என்ன சொல்றாரு? எவ்வளவு அன்பான வார்த்தை பாருங்க, நீ சாகிறத நான் விரும்பல, நீ இதே நிலையில இருக்கிறத நான் விரும்பல, உனி வந்து அப்படியே ஜீவன் இல்லாத ஒரு ஆளை போல, ஆவியின் அபிஷேகம் இல்லாத ஒரு ஆளை போல இருக்க நான் விரும்பல, ஆகியனால நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவான கிரியைகளை எடுத்து போடு, ஸ்திரப்படுத்து. நீ எப்படி கேட்டு என்னிடத்துல பெற்றுக்கொண்டாயோ அதை நீ என்ன பண்ணு, நினைச்சு மனம் திரும்பு, விழித்திரு, இல்லாட்டாதான் திருடன் போல வந்து என்ன பண்ணிடுவேன்றாரு, அந்த வேலையை நீ அறியாதிருப்பா என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்றைக்குமே மத்தேயு 12:20 சொன்ன வண்ணமாய், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரியை அணைக்கவே மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நெறிந்த நாணலாக இருக்கலாம், மங்கி எரிகிற திரியாக இருக்கலாம், செத்துப்போன ஒரு மனிதனைப் போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற சீவன் நதியினாலே
உங்களை உயிர் மூட்டுவார், உங்களுக்கு உயிர் கொடுப்பார். வேதம் சொல்கிறது தேவனுடைய ஆவியே உயிர்ப்பிக்கிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37-39 வரை இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். உன்னை ஜீவனுள்ளவனா மாத்திடுவாரு, எனக்கு உயிர் கொடுத்துருவாரு, எனக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்பிச்சிருவாரு. நான் மரிச்சு போன காய்ந்து போன என்ன எலும்புகளை போலதான் நான் இருந்தேன், இதை பார்த்தா உயிர் அடையுமா? இது இவ்வளவு காஞ்சி கிடக்குது. ஒருவேளை இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் கூட சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாதவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகம் இல்லாதவர்களாய், இது உயிரடையுமா? உயிரடைகிறதுக்கு தானே உங்களை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. தீர்க்கதரிசி சொல்கிறார், வசனத்தை பேசுப்பா. வசனத்தை பேசியாச்சு, அப்படியே ஒரு அசைவு வருது, அசைவு உண்டாகுது. அசைவு மாத்திரம் போதாது, ஆவியானவர் உள்ளே வந்து நீ எழுந்து உயிரடைந்து நீ நிற்க வேண்டும். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உயிரடைந்து இயேசுவுக்கென்று சேனைகளாக இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவான காரியங்களை ஸ்திரப்படுத்து. பாருங்க, ஒரு மீன் உயிரோடு இருக்கணும்னா மீனுக்கு தேவையானது என்னங்க? முதல் தேவை என்ன சொல்லுங்க? என்னது? தண்ணீர். இரண்டாவது ஆக்சிஜன். அல்லது தண்ணியும் ஆக்சிஜன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டும் இல்லைனாக்கா மீன் செத்து போகும் இல்லையாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு ரொம்ப 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 அத்தியாவசியமானது என்ன தெரியுமா? முதலாவது ஜபம். ஜபமே ஜெயம், ஜபம் தான் ஜீவன். ஜபம். ரெண்டாவது வேதம். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அதை படிக்க படிக்க ஜீவன் வரும். என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கிறேன், அதெல்லாம் சொன்னால் நேரம் ஆயிரும். செத்துப்போன, ரியலாகவே செத்துப்போன ஒரு சடலத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் டெத்து சடலத்துக்கு முன்னாடி வேதத்தை வாசித்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சடலமே உயிரோடு எழும்பிட்டு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள், ஓ உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, நீங்கள் கூட சரி ஆகிவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இப்பொழுது உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறது. அருமையானவர்களே, நமக்குள்ளே ஜீவனை கேட்கக்கூடியவைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஜபம் உயிர் கொடுக்கும், வேத வாசிப்பு உயிர் கொடுக்கும், தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம் உங்களை ஜீவனையுள்ளவர்களாய் காத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, ஆவியின் அபிஷேகம். யோவான் 6:63, தேவனுடைய ஆவியே நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இந்த ஜீவன் வரும்போது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆரம்பிப்போம். ஆகையால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நமக்குள்ளே ஒரு எழுப்புதலை அனுப்ப தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் எனக்கு எழுப்புதல் வேண்டும் சொல்றவங்களா கைகளை உயர்த்துங்க. நான் முத கையை உயர்த்துறேன், எனக்குள்ள எழுப்புதல் வேண்டும். என்ன எழுப்புதல்? ஜீவனை பெற்று ஆண்டவருக்கென்று சாட்சிகளாக மாற வேண்டும். அப்படி மாற வேண்டுமானால் 3:3 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்டு பெற்றவைகளை நினைவு கூர்ந்து அவைகளை கை கொண்டு மனம் திரும்பு. இதோ திருடனை போல உன்மேல் வருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பெரிய உயிர் மீட்சியை தரத்தக்கதாக நம் ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி தாரும், என்னுடைய சோறும் முள்ளங்களெல்லாம் என்னை விட்டு நீண்டு போக ஆண்டவரே எனக்கு உயிர் மீட்சியை தாரும், என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே வாஞ்சிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாகவே அந்த உயிர் மீட்சியை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:4-5 அதைதான் சொல்லுகிறார், அசுசிப்படுத்தாத சிலவர் சர்தையிலும் உண்டு. 5 சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வன் வஸ்திரம் தரிக்கப்படும். எப்படி பிரதர் எனக்கு ஜெயம் வரும், எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்றால்,
இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஆவியானவரை ஊதி சீஷர்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்து அவர்கள் உயிரடைந்து எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை அறிவித்தது போல எந்த நாளிலே கூட எனக்கு உயிர் மீட்சி தாரும். பக்தன் பாடும்போது இவ்விதமாக பாடுகிறார், தாரும் தந்த உயிர் மீட்சி சபிதனிலே எனக்கு தாரும், சோறும் உள்ளங்கள் மீளவே என்று பக்தன் பாடுகிறார். சபைகளிலே ஒரு உயிர் மீட்சி தேவை. எப்படிப்பட்ட உயிர் மீட்சி? சோர்ந்து போயிருக்கும் உள்ளங்கள் எல்லாம் மீளத்தக்கதாக ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சியை எனக்கு தாரும். இன்றைக்கு சோர்வோடு கூட வந்திருக்கிற நாமும் கூட உயிர் மீட்சி அடையத்தக்கதாக, செத்து போன நிலையிலே இருக்கிற நாம் உயிருள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக மாற கர்த்தர் நமக்கு அருளி செய்யும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். அது மாத்திரமல்ல, ஆறாவதாக நாம் பார்க்கும்போது பிலதெல்பியா சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 10 வரை அந்த சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிலிப்பிற்கு அம்சாலி வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-10 பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ரிசியேஷன். தேவனால் மிகவும் புகழப்பட்ட ஒரு சபை, ஒரு அப்ரிசியேஷனும் இல்லாத ஒரு சபை, சர்தை சபை. ஆனால் அதற்கு அடுத்த சபை 6 பிலடெல்பியா சபை தேவன் அதிகமாக பாராட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? 3 நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? கொஞ்சோண்டு பலன் தான் இருந்துச்சுங்க, ரொம்ப பலன் கிடையாது, கொஞ்ச பலன் தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு பாருங்க என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 8 கொஞ்ச பலன் இருந்தும், அது அண்டர்லைன் பண்ணுங்க, என் நாமத்தை நீ மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியா. ரெண்டே நான் பேச போறேன். கொஞ்சம்தான் பலன், நாமத்தை மறுதலிக்கல. ஆண்டவர் சொன்ன கடைசி கட்டளையை இந்த திருச்சபை கீழ்ப்படிந்தது. என்ன கட்டளை? உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி இந்த கட்டளையை இவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எனக்கே இருக்கிறது கொஞ்சம் பலன் தான், கொஞ்சம் தாழ்ந்து தான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:3 கடைசியிலும் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்படுகிறவங்களுக்கு என்ன சொல்றார்? 3:3 இந்த தீர்க்க தரிசன வாசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இதிலே கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவங்க கை கொண்டாங்க. கடைசி 22 பாருங்க, 12-14 நீங்கள் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிலதெல்பியா சபை கர்த்தருடைய கட்டளையின்படி செய்தது, உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொன்னது. இந்த சபையானது எனக்கு இருக்கே கொஞ்சம் பலன் தான் சொல்லி நொண்டி சாக்கு சொல்லல, எனக்கு தாழ எழுந்தில்லை, எனக்கு பலன் இல்லை என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லலை. கொஞ்ச பலத்தை அது பயன்படுத்தியது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இளைஞராக இருந்தபோது பொறியியல் கல்லூரியிலே படித்தபோது இப்பொழுது பிரசங்கிக்கிற அளவுக்கு என்னால் பிரசங்கம் பண்ணுறதுக்கெலாம் அப்போ தெரிய, 15 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 17 கன்வென்ஷனில் பேச கிருபை செய்தார். அப்போல்லாம் ஸ்டேஜ் ஃபியரே இருக்கும், சரியாக பேச தெரியாது, கொஹரண்டா. ஆனால் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கொஞ்சம் பலன் தான், அனுபவம் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல, எங்களுக்கு கொஞ்சோண்டு பலன் தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு கொஞ்சோண்டு பலன் தான் இருக்குது, சைக்கிள் தான் இருக்கும் இல்லை கால்நடை. அந்த கொஞ்சம் பலன் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? டிராக்ட் எடுத்துக்கிட்டு டிராக்ட் கொடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? கிராமங்களுக்கு போவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கிற பாலிடெக்னிக் வேற காலேஜுக்கெல்லாம் போய் டிராக்ட் கொடுப்போம். அப்புறம் என்ன செய்வோம்? சின்ன சின்ன காட்டேஜ் வீடுகளில் கூடி
அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன குட்டி மெசேஜ் கொடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், இளைஞர்களுக்கு ஜேஜே ராலி ஜாயின் ஜீசஸ், சும்மா ரொம்ப கன்வென்ஷனலாக இருந்தால் மாணவர்கள்லாம் இழுக்க முடியாதுன்னு கொஞ்சம் ஸ்டைலாக ஒரு பேர் போட்டோம், ஜாயின் ஜீசஸ் ராலி. அப்புறம் என்ன பண்ணோம், இளைஞர்களெல்லாம் ரொம்ப கூச்சப்படுறாங்க, அதனால் அவங்களெல்லாம் என்ன பிடிக்கிறதுக்கு, எப்பா நீ வாய் திறந்து பேசுறதுக்கு கூச்சப்படுற, உனக்கு கொஞ்சோண்டு பலன்டா இருக்குன்ற, நீ ஒன்று செய்ய, அப்படியே பிளே கார்டை பிடிச்சிக்கிட்டு இந்த போஸ்டாக இந்த கம்பம் மாதிரி நீ செவ்வறு மாதிரி அப்படியே நெல், அதில் என்ன பிளே கார்டில் எழுதியிருக்கோம், ஜீசஸ் சேவ்ஸ், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியம், என்ன இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான். இப்படிப்பட்டதான அவனை வானத்தின் கீழே பூமியின் மேலே ஏ மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம், இதை வந்து இந்த பிளே கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு திருவிழாக்கள்ல பண்டிகை நாட்கள் எல்லாம் நல்ல ஃபேன் ஷர்ட் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி நின்றுக்குவோம், ஐயா எனக்கு தான் பேச தான் வரல, உண்மை சாட்சி, பிளே கார்டை பார்த்துட்டு அப்படியே நிற்போம், எல்லாம் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நிற்போம். சில சமயம் எங்கள் ஓன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவன் நிற்கிறான்டா, இந்த பூமியில் வைக்கப்பட்டா பரலோகத்தில் ஆண்டவர் நம்ம பார்த்து வைக்கப்படுவார். இந்த ஃபிலடெல்ஃபியா சபை கொஞ்சோண்டு பலன் தான், பேச தெரியாது, இதை பிடிச்சிக்கோ. ஏன் சாது சுந்தர் சிங் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பெரிய பிரசங்க யாரும் ஆரம்பிக்கலைங்க, வீட் அவுட்லாம் துரத்தி விட்டா பிற்பாடு டிராக்ட் கொடுப்பார், ட்ரெயினில் போனாலும் டிராக்ட், எங்கே போனாலும் ட்ராக், இஸ் கால்ட் ப்ளீடிங் ப்ராஃபிட், காலில் ரத்தம் ஒட்டும் ஒழுங்கும், ஏசுகிறதுவே ஒன்றும் எனக்காக நடந்து போனார், நான் என்ன மாத்திரம் காலில் செருப்பே போடாமல் திபெத்து மலை அந்த மலையெல்லாம் போய் ஊழியம் செய்தார். கொஞ்சம் பலன் இருந்தும் ட்ராக்டில் ஆரம்பித்த மனுஷன் உலகத்தையே அசைக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தின் பல பாகங்களிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுவோமா. ஒண்ணுமே செய்யாத சோம்பேறிக்கு இல்லைங்க, சும்மா சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு அல்ல, ஒரு அடி எடுத்து வைக்கிற ஆளுக்கு, ஒரு அடி ஒரு டிராக்ட் கொடுக்கிற ஆளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்கிறேன். இவ்வளவு பெரிய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்போமே ஆனால் எவ்வளவு பெரிய துக்கத்தை ஆண்டவருக்கு கொண்டு வரும். டிஸ்ஒபீடியன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சின். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து கீழே வந்ததற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது. ஆண்டவர் கொடுத்த பெரிய கட்டளை, உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும், அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் சோம்பேறிகளாக இருந்தோமா இருக்கிறோமா? பிலடெல்பியா சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், டெரரிஸ்டுகளிலே சிலரை உனக்கு கொடுப்பேன். எப்பங்க, எப்ப, கொஞ்ச பலன் இருந்தும் கர்த்தருடைய கட்டளை ஆகிய பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிறவர்களையும் உங்களுக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தீர்மானம் என்ன? இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தார்? எபிரேயர் 10:7 என்ன சொல்லியிருக்குது அவரை பத்தி? இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் எல்லாத்திலையும் நான் கொண்டு வருவேன். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுவார், நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சூருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். இதா போறீங்களா, இதோ வருகிறேன் இம்மிடியட்லி. அது என்ன கீழ்ப்படிதல்? மனப்பூர்வமான நிபந்தனையற்ற மிகப்பெரிய கிரயம் செலுத்தக்கூடிய கீழ்ப்படிதல். வானத்தை விட்டு பூமிக்கு வருதுன்னா சாதாரணமாக இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உலக மக்களுக்காக ஜீவனை கொடுக்க இதோ வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவே இப்படி கீழ்ப்படிந்தார், மனப்பூர்வமான கீழ்ப்படிந்தார். எனக்கு இதெல்லாம் சிந்தினா, இதெல்லாம் கொடுத்தினா, இதெல்லாம் செய்யறேன், நோ, நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து எனக்கு பிள்ளை பாக்கியம் கொடுப்பாரா, இயேசு கிறிஸ்து எனக்கு பதவி உயர்வை கொடுப்பாரா, இயேசு கிறிஸ்து இந்த ஜபத்தெல்லாம் கேட்டார்னா நான் வேணா ஊழியத்தை செய்யறேன், ஒரு தோல் பெய்ய மாட்டேங்கிட்டு. அப்படி வேணாங்க, இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார். சிடி ஸ்டேட் எனப்பட்ட தேவ மனுஷன் விதமாக சொன்னார், And Christ has given his life for me. If that is true, no man on earth can make any sacrifice greater than the sacrifice the Lord Jesus Christ has made for me. Yanda oru manidanum adarku mel oru periya thyagathai seiya mudiyadhu. Velippaduthina visheshathile neengal paarpeerilaanal jeyam koligiravargalukku Philadelphia sabiyile ஜெயம் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தில் நீங்கள் பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு சபையை குறி நான் முடிக்கப் போகிறேன். மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஜெயம் 12 வசனத்தில், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவனும் ஒரு காலம் நீங்குவதில்லை என்று தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்தில் இறங்குகிற புதிய எருசலேமுடைய நாமத்தையும், நகரத்தின் நாமத்தையும், புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். கடைசியாக லவோதிக்கியா சபை, 7 சபை, வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 வசனத்திலே அந்த சபையை குறித்த ஆண்டவர் துக்கத்தோடு சொல்கிறார், பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். 17 வசனத்திலே ஆண்டவர் அந்த சபையை குறித்து என்ன சொல்கிறார், அந்த நபரை குறித்து, அந்த விசுவாசியை குறித்து என்ன சொல்கிறார், ஆனால் அந்த நபர் தன்னை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், இரண்டையும் 17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல். எப்பவளவு போடுறாரு பாருங்க, பரிதபிக்கக்கூடியவன், நிர்வாணி, தரித்திரன், குருடன், நீ இப்படிதான்ப்பா உண்மையா இருக்கிற. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறாரா, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவெல்லாம் இல்லை. லவோதிக்கியா சபையில் இருக்கிறவங்க என்ன, எனக்கு ஒரு குறை கூட, ஏன் ஆண்டவர் சொல்றாரு நீ தரித்திரன், ஆனா இவங்க சொல்றாங்க நான் ஐஸ்வர்யமா, என்னங்க அது கான்ட்ரடிக்டியா இருக்கு. உலக பிரகாரமாக அவங்க ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க, உலக பிரகாரமாக அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, உலக பிரகாரமாக அது என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைச்சிச்சு. உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் நல்லவனா இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாம் வருது, நான் நல்லா தானே இருக்கிறேன், அதனால தானே எனக்கு எல்லாம் ஆண்டவர் கூறிய பத்துக்கிட்டு அப்படியே கொட்டுறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா நீ நிர்வாணி, நீ பரிதபிக்க கூடியவன், யூ ஆர் எ மிசரபிள் மேன். ஆனா இவன் என்ன சொல்றான், எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லுகிறபடியால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எப்பா நீ கொஞ்சம் என்னெல்லாம் செய்யணும்னு 18:19 வசனத்தை சொல், அதெல்லாம் பார்க்கல, நீங்கள் படிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஏங்க அவங்க அப்படி நினைச்சாங்க, ஏன் அவங்க அப்படி நினைச்சாங்க, ஒன்று சொன்னேன் உலக பிரகாரமான ஆசியம், இன்னொன்று என்ன தெரியுமா, ரெண்டாவது காரணம், தயவுசெய்து என்னோடு கூட 2 Corinthians 10:12 அதுக்கு பதில் இருக்கு. 2 Corinthians 10:12 பின்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம், தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. கம்பேரிங் தம்செல்ஸ் வித் தம்செல்ஸ், தங்களை கொண்டே தங்களை அளந்து கொண்டு, புரியுதா, நானே என்ன அளந்துகிறது, நானே என்ன கம்பேர் பண்ணிக்கிறது, நான் கம்பேர் பண்ண வேண்டிய ஆள் யாரு, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். ஆகையால இயேசுவை பார்க்கறதை விட்டுட்டு இவங்களை தங்களை தாங்களே கம்பேர் பண்ணி தங்களை தாங்களே ஒப்பிட்டுக் கொள்றவங்க புத்திமான்கள் அல்ல. போசலாய போல் 2 Corinthians 3:5 சொல்றார், எங்களுடைய தகுதி நாள் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்லுவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல,
எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிற செல்ஃப் சஃபிஷியன்ட் கிறிஸ்டியன்ஸ், தனக்குத்தானே திருப்தி உண்டாக்கி கொள்கிற கிறிஸ்தவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க நம்ம அப்படி இருக்கிறோமா? நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். தேவனுடைய பார்வையில் நம்முடைய நீதிகள் எல்லாம் கந்தையும் குப்பையும் ஆகியிருக்கு. நான் எப்படி இருக்கிறேன்? அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வாந்தி பண்ணிப்போம். ஆண்டவர் ரோமர் 12:11 சொல்கிறார், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்றைக்கு என்னுடைய ஆவி அனலாக இருக்குதா, குளிராக இருக்குதா? என்னை நானே ஒப்பிட்டு நான் திருப்தியாக இருக்கிறேனா, அல்லது பசி தாகத்தோடு இருக்கிறேனா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நீர் எப்படி இருந்தீரோ அப்படியே நானும் வாழ எனக்கு உதவி செய்யும். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 3:21, நான் ஜெயம் கொண்டு எதும் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்திலே உட்காரும்படி அருள் செய்வேன். ஆண்டவரே நாங்களும் ஜெயம் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? நாம் எல்லாரும் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நின்று இந்த பாட்டு புத்தகத்தில், இந்த பாட்டு புத்தகத்தில் அது இருக்கான்னு தெரியல, எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்த காலம் நேரமும் நீரே ஆண்டு நடத்தும். அப்படியே நின்ற வண்ணமாக நம்முடைய பாடல் குழுவினர் அந்த பாடலை பாடுவார்கள். டேக் மை லைஃப் and let it be consecrated unto thee. Take my life, என்னுடைய ஜீவனை முழுவதுமாக நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்ற கருத்துள்ள ஒரு பாடல். நம்மை நாமே அர்ப்பணிப்போம், நம்முடைய கயிறங்களை அர்ப்பணித்து பாடுவோம், நம்முடைய நாவை அர்ப்பணித்து போடுவோம், நம்முடைய ஆஸ்தியை நாம் அர்ப்பணித்து பாடுவோம், நம்மை நாமே அர்ப்பணித்து எந்த வேளையிலே கூட அர்ப்பணிப்பின் பாடு. தயவு செய்து எல்லாரும் ஜப சிந்தையிலே கூட ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எந்த கை பேரன்பினால் ஏவப்படும், எந்த கால் சேவை செய்ய விரையும் அழகாக விளங்கும் என்று சொல்கிற பாடும். எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்த காலம் நேரம் யாவையும் நீர் கையாடி அருளும் ஆண்டவரேன்னு சொல்லி பாடுவோம். எந்த இயேசுவே சொந்தமாக சொந்தமாக ஆளுமே, எந்த காலம் நேரம் யாவையும் நீர் கையாடி அருளும் ஆண்டவரே. அப்பா நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, அப்பா பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக இந்த நாளிலே இந்த க்ஷணத்திலே என்னை திருப்பும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பரிசுத்த இயக்கத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்னை நீர் கையாடி அருளும் ஆண்டவரே சொல்லி ஒரு ஜபத்தோடு கூட யாவரும் கண்களை மூடி இந்த பல்லவியை நாம் பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த பா
பாவங்களையும் எங்களை முழுவதுமாய் அறிந்திருக்கிற ஆண்டவர் எங்களை வெட்டத்திற்கு வெளியே கொண்டு வந்து காட்டபடியாக ஸ்தோத்தரிக்கிறோம். இதை குறித்த ஆண்டவரே இன்னும் தன்னந்தனிமையாக நாங்கள் சென்று உம்முடைய வேத வசனத்தின் ஒப்பிட்டு எங்களுடைய இருதயங்களை கேள்வி கேட்டு ஆராய்ந்து பார்க்க பரிசுத்தாவியானவர் இன்னும் எங்களுடைய இருதயங்களை அலசி பார்த்து உம்மை துக்கப்படுத்தின, உம்மை வேதனைப்படுத்துகிற வழிகள் உண்டோ என்று எங்களை பார்த்து தாழ்மையோடு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு அருள்